கண்ணகிக்கு அறிமுகப்படுத்துறதே அண்ணன்தான். அது வந்து பிகாம் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் பண்ணிட்டு இருந்து அப்போ ஒரு என்ஜினியர் பையனில் வேலையில் இருக்கார். அது ஒரு ஈர்ப்பு இருக்குல்ல, பையனும் நல்லா இருக்கணும். அந்த இதில் தான் அவங்க லவ் பண்ணி அந்த பொண்ணு தான், டேய் முருகேசா உன்னை லவ் பண்ணுறண்டா, ஏன்டா பேச மாட்டேங்கிற அப்படி சொல்லி சொல்லியே அவனை கூட்டிகிட்டு போய் பதிவு திருமணம் பண்ணிச்சு அந்த பொண்ணு. ஏங்க எதுனால கொலையாச்சு? கண்ணகி வன்னியர் பொண்ணு, முருகேசன் பரையர் சமூகத்தை சேர்ந்தவர். அதாவது கண்ணகியருடைய அப்பா ஊராட்சி மன்ற தலைவர். அவர் வந்து 30 நாள் உள்ளே இருந்தால் பதவி போயிடும். இப்போ வந்து ஏதோ 23 நாளாக 25 நாளாக ஆயிடுச்சு, அதனால் பெயில் கொடுத்துருங்க அப்படின்னு அரசு வழக்கறிஞர் சொன்னாராம். எழுதுனா ஆர்டர்லையே சொன்னார், அது நியாயமாகப்படுது, பெயில் கொடுத்துட்டாங்களாம். அது எப்படி நியாயமாகப்படும்? நீதிபதியில் ஒரு பிரிவினருக்கு சாதி இருக்குது, ஓப்பனாகவே பேசுவாங்க. அப்போ வந்து இவர்களுக்காக நிற்கக்கூடிய வழக்கறிஞர்கள் விரல் விட்டு எண்ண முடியும். இப்போ எங்கள் கூட நிற்கிறக்கே வழக்கறிஞர் தயங்குவாங்க. அப்போ வந்து நீதிபதிகள் எல்லாத்துக்கிட்டையுமே சாதி இருக்குது. அதில் அன்புமணியோடைய ரோல் இருக்குதுன்னு இப்போது உறுதியாக நான் சொல்கிறேன். அன்புமணி ராமதாஸோட, ஆமாம், அவர் அமைச்சராக இருக்கார். அதில் என்னென்னா, இந்தூர்காரனே ஐஏஎஸ்ஸு, அவன் அன்புமணிக்கு செக்ரட்டரியாக இருக்கான். இந்த ரெண்டு படவாலும் சேர்ந்து தான் இவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து காசை கொடுத்து சிபிஐக்கு, இல்லைன்னா சிபிஐக்கு பயப்படுவாங்க. எப்படி ஒரு இன்னசென்ட்டாக அக்யூஸ் ஆகுறது, நாளைக்கு வெடிச்சிட முடியல. அது அவர் இருக்கார் ஐயா அப்படின்னு போட்டுக்கிட்டானு. இப்போ இந்த 18 வருஷம் வந்து உங்களுக்கு சோர்வு தரலையா தொடர்ந்து இந்த இப்போ தாங்க இங்கே வரணும். சோர்வு தரும், சோர்வு தரும்னா இந்த திருமாவளவன் கம்பெனி இறங்கிடுச்சு. வந்து இறங்கி என்ன பண்ணுறாங்க, பேரம் பேசுகிறாங்க. திருமாவளவன்கிட்ட ஜூம் இது வைக்கிறாங்க, அது ஒரு கடத்திட்டே போயிட்டாங்க. எங்கள் அப்பாவை சாமிக்கலாம். இவன் வந்து சுந்தரி செல்வன் செல்லை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு, இல்லை உலகம் பூராமல் அண்ணன் பேரை கெடுத்துட்டாங்க. திருமாவளவன் வந்து சென்னையில் பத்திரிக்கையாளர் கூட்டம் போட்டதுனால தான் எஃப்ஐஆர் ஆச்சு. அப்புறம் வந்து வழக்கறிஞர் ரத்தினத்துக்கிட்ட சொன்னார், போய் அந்த வழக்கு எடுங்கன்னு. அப்புறம் வந்தார் ரத்தினம், இப்படின்னு சொல்லுங்கள், இது போதும் அப்படின்னாரு. அப்புறம் பையன் பிடிச்சிட்டான். ஐயா துரோகிகள் இல்லைங்க, 18 வருஷமாக காணாமல் போயிட்டு ஒரு நல்ல தீர்ப்பு வந்தது கெடுக்க வந்துருக்குறீங்க. நம்ம திருமாவளவன் சொன்னதில் இதை தெளிவாக சொன்னார், அன்பு பண்ணிக்கிட்ட பேசிட்டேன், அவர் வந்து வந்து பெருந்தொகை கொடுத்துருவாங்க, அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறேன், அவரை கூட்டிகிட்டு வாங்க, பணத்தை கொடுத்து சமாதானமாக நட்பாயிருவோம்னு சொன்னார் அப்படின்னு இப்போ தெளிவாக சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ அதுதான் உண்மை. அங்கே போய் 30 லட்சம் தரங்கிறாங்க ரூம் போட்டு, அதை மறுக்கல அவங்க. திமுக முன்னணியில் இருக்கிற ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து ஸ்டார் ஹோட்டலில் திருமாவளவனோட ரூம் போட்டு பையனையும் பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்து சூட்கேஸில் கரன்சி நோட்டை வச்சு பையனுக்கு கொடுத்து, வேண்டாம் பல்லவெல்லாம் வேண்டாம், 1 கோடி திருமாவளவனுக்கு, 2 கோடி 2 ஆளுகளுக்கு. நான் அப்போ வந்து 25 வயசு இளைஞனாகிவிட்டேன், அந்த தீர்ப்பு என்னுடைய வயதை மாற்றி விட்டது அப்படின்னு சொன்னேன். வணக்கம் சார். வணக்கம். தமிழகத்தையே உலுக்கிய ஒரு ஆணவ கொலை வழக்கு, 18 ஆண்டுகள் அந்த கொலை வழக்கு நடந்து கடலூர் சிறப்பு நீதிமன்றம் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனையும் இரட்டை ஆயுள் தண்டனையை வந்து விதிச்சிருக்கிறாங்க. 2 காவல்துறையினர் உட்பட தண்டனை வந்து கிடைச்சிருக்குது. இந்த விருத்தாச்சலம், கண்ணகி, முருகேசன் இந்த ஆணவ கொலை, இந்த 18 ஆண்டுகள் வந்து நடந்து இப்படி ஒரு தீர்ப்பை கிடைச்சிருக்குது. இந்த தீர்ப்பை இப்படி போராடி பெற்றது நீங்கள் தான், அதுக்கு உங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். முதல் கேள்வியாக இந்த அனுபவத்தை சொல்லுங்களேன், இந்த 18 ஆண்டு இந்த போராட்டம் எப்படி இருந்தது? அதாவது நான் மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு திருச்சியில் ரூம் எடுத்து தங்கிட்டு போவேன். திருச்சி பகுதியில் அது மாதிரி வழக்கெல்லாம் நேருக்கு நேராக செய்வோம். அதில் வந்து வழக்கறிஞர் அலெக்சன் இருக்கார், அவர் விடுதலை சிறுத்தைகள், ஆனால் என் கூட தான் இருப்பார். அவங்க எல்லாம் மாட்டிக்கு போகிறான்னு எல்லாத்தையும் சொல்லிவிடுவாருங்கிட்ட. அப்போ வந்து காலையில் டீ குடிக்கல நக்கீரன் அவங்க பார்க்குறேன், பார்த்தா எடுக்க பதட்டம் ஆயிடுச்சு, ஆனால் அது ரெட்டை கொலை பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு. உடனே இந்த ராஜுங்கிற ஒரு மாக்க வழக்கறிஞர், அவருடைய நம்பரை வாங்கி பேசுகிறேன், நீ வாங்க தொடர் நம்ம எல்லாம் பார்த்துக்கோங்கிறார். அப்புறம் உடனே வந்து துறைக்கணுன்னு இருக்கார், தலித்து சமூகத்தை சேர்ந்த பொறியாளர், இப்போ ரிட்டையர் ஆகிட்டார். அவருக்கு ஃபோன் அடிக்கிறேன், நான் சென்னைக்கு போயிட்டு வழக்கறிஞர் கூட்டிகிட்டு வர்றேன் அப்படின்ட்டு பஸ்ஸில் தான் வரோம். இந்த கண்ணகி முருகேசன் ஆணவ கொலை நடந்த ஊருக்கு போகிறீங்க, குப்பநத்தன் கிராமத்துக்கு போகிறதுக்கு. குப்பநத்தன் கிராமத்துக்கு அங்கே போய் தான் வரணும், நெய்வேலி போய், சென்னை போய் வழக்கறிஞர் கூட்டிகிட்டு நெய்வேலியில் பொறியாளர் கூப்பிட்டு அவர் காரில் போகிறோம். போனால் நேராக வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போனோடனே
அவங்க வந்து புதுசேட்டாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஐயா எட்டு பேர்த்தையும் கொண்டு ரிமாண்ட் பண்ணிட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடிக்கிறாங்க. சரி இதெல்லாம் நடக்கும் பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு இங்கே பழனிவேலை தான் வர சொல்கிறேன். பழனிவேலு முருகேசனுடைய தம்பி, வாப்பா உன் பேரில் இது அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு போய் சென்னையில் போய் டைப் பண்ணி வந்து உள்துறை செயலாளர் டிஜிபி கலெக்டர் எஸ்பி எல்லாத்துக்கும் நடந்த உண்மையை தொகுத்து அப்படி எழுதுகிறான். எழுதி அனுப்பிச்சுட்டு அப்புறம் உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ வேணும்னு ரிட் இல்லை, அது கிரிமினல் டைரக்ஷன் பெட்டிஷன். அசோக்குமார்னு அவர் வந்து பல்லர் சமூகத்தை சேர்ந்த நீதிபதி, அவர் சிபிஐக்கு ஆர்டர் பண்ணார். அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, இப்போ வந்து உள்ளே போய் என்ன பண்ணுறாங்கன்னா அப்பாவை வெளிக்கொண்டாடணும்ல, இங்கே போயிடுச்சல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்பாவுக்கு மட்டும் மெடிசன் போடுங்க ஐயா ஜாமீனுக்கு, சித்தப்பா எல்லாமே அவங்களோட சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறாரு. நான் வந்து ஒரு வழக்கறிஞர் வச்சு கண்ணகியோட அப்பா அவருக்கு பெட்டிஷன் போடுறாங்க. இல்லை முருகேசனுடைய அப்பா, முருகேசனுடைய அப்பா, முருகேசன் தரப்புல தானே நம்ம வேலை செய்கிறோம். ஓகே, அப்போ அவருக்கு மட்டும் போட்டேன். போட்டோடனே அவங்க மற்ற ஏழு பேர்த்துக்கும் அவங்க தரப்புலேயே போடுறாங்க. போட்டால் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி எழுதுறாங்க அந்த ஜாமீன் நாங்கள் ஆடலையா, அதாவது கண்ணகியனுடைய அப்பா ஊராட்சி மன்ற தலைவர், அவர் வந்து 30 நாள் உள்ளே இருந்தால் பதவி போயிடும். இப்போ இப்போ வந்து ஏதோ 23 நாளாக 25 நாளாக ஆயிடுச்சு, அதனால் பெயில கொடுத்துருங்க அப்படின்னு அரசு வழக்கறிஞர் சொன்னாரான். எழுதுனா ஆடலையா சொன்னார், அது நியாயமாகப்படுது பெயில் கொடுத்துட்டேங்கிறான். அது எப்படி நியாயமாகப்படும் ஏங்க, ரெட்டை கூட பண்ணோடனே அது எப்படி பெயில் கொடுப்பீங்க? அங்கேயே காலையில் 10:30 மணிக்கு கையெழுத்து போடுங்கன்னு வந்து அப்புறம் அதை எடுத்துகிட்டு போனேன். அப்புறம் ஹைகோர்ட்டில் அதை கேன்சல் பண்ணி அவங்களுக்கு மட்டும் உள்ள தூக்கி போட்டாங்க. அப்புறம் வந்து சிபிஐக்கு ஆர்டர் ஆகி சிபிஐ எடுக்கிறாங்க. அப்போ வெங்கட்ராமன் எஸ்பி இருந்தார், நல்ல மனிதர். அவர் வந்து குழம்பி போயிட்டார், சாட்சியர் இல்லை ரத்னம், எப்படி நான் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போடுறதுனாரு. ஏங்க எதுனால கொலையாச்சு, கண்ணகி வன்னியர் பொண்ணு, முருகேசன் பரையர் சமூகத்தை சேர்ந்தவர், ரெண்டு குடும்பமும் கொஞ்சம் நெருக்கமாக இருந்தது. வந்து 5000 10000 கொடுத்துருவாங்கல்ல எல்லாம், இது விவசாய குடும்பம், ஒரு 15 ஏக்கரா வச்சுருக்காங்க, கொஞ்சம் இவங்களும் வசதியாக தான் இருந்தாங்க. அப்போ இருந்தாலும் சாதி இருக்குல்ல, அப்போ அவங்க கூட அவ்வளோ இதை எடுத்துக்கலிங்க. கண்ணகி அண்ணன் தான் கூட்டிகிட்டு போய் கண்ணகிலாம் அறிமுகப்படுத்தி இதெல்லாம் இருக்குது. மற்றவன் இந்த ராமதாசன் ஒருத்தன் பஞ்சாயத்து பிரசிடண்ட்டு, அவன்னா சாதி வெறியன், அவன் தான் இவங்களை போட்டு குளிக்க கிளிக்க எல்லாம் இது பண்ணி இந்த இதெல்லாம் நடத்துகிறாங்க. அப்புறம் அவங்க கண்ணகியை தேட ஆரம்பித்தாங்க. கண்ணகி தேட ஆரம்பித்தா வந்து தெரிஞ்சிடும் முருகேசனோட தொடர்பில் இருந்தது. அப்போ முருகேசனை தேடுறாங்க. முருகேசனை தேடும்போது முருகேசன் இங்கே அத்தை வீட்டில் இருக்கிறான், அது கொஞ்சம் தள்ளி இருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சித்தப்பா கிட்டே சொல்கிறான், இப்போ 10000 வாங்கினா 2 வாரத்தில் தரமுனா, தருல எங்களுக்கு பண தேவை இருக்குது, ஏன்னா அடிக்கடி வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சித்தப்பா நம்புறாரு அப்படியே. அப்போ நாம் ஐயாசாமி, ஐயாசாமி அப்போ இவர் போகிறாரு. போனால் இங்கேயோ போயிட்டு இப்படி பஸ்ஸில் திரும்பினான். திரும்பினோடனே எதுக்கு பணம் கொடுக்காமல் இருக்கிற, என்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் கொடுத்துருப்பினேன், அவன் நான் பணம் வாங்கினதுப்பா, நானே வர்றேங்க நான் அப்பாங்க இருக்கேன், அது ஒரு கோமாளித்தனம். முருகேசன், முருகேசன் வர்றாங்க, சித்தப்பாட்ட சொல்லியிருக்கணும் அந்த நேரம், அறிவுள்ளவனா சொல்லியிருக்கணும், இப்படி ஆழி போச்சு சித்தப்பா நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அது இல்லை, போகிறான். போனோடனே மரத்தை கட்டி வச்சு அடிக்கிறாங்க, சக்கியாக போடுறாங்க, சொல்ல மாட்டான் சொல்ல மாட்டான். அப்புறம் வந்து என்ன பண்ணது என்னன்னா, காலில் கைத்து கட்டி 300 அடி ஆழத்துக்கு எனர்ஜியினுடைய ஒரு இது இருக்குது, நிலக்கரி பார்க்குறக்காக ஒரு 5 அடி விட்டத்தில் இது போட்டிருக்காங்க, ஒரு கிணறு மாதிரி, அதில் விட்டு தலைகளாக விட்டுருக்கு. நெப்போலியன் சொல்லிவிடுவான், சொல்லிடுறான், எங்கள் சித்தப்பானுடைய மாமனார் வீட்டில் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் கொண்டு விட்டுருக்காங்க. அது யாருக்கும் தெரியாது, சித்தப்பாவுக்கு தெரியாது. அவர் உடனே சித்தப்பா பிடிச்சிக்கிறாங்க, பிடிச்சி ஒரு புது சுமோ ஒட்டி பண்ணியாக விட்டுருக்கு. அதில் சித்தப்பாவையும் இந்த குணசேகரனை தூக்கி போட்டு இவ்வளோ 5000 பேர் வண்டி ஏறிட்டு வண்டி போகுது. போய் ஒரு 3:30 மணிக்கு வந்துடுறாங்க, அதுக்குள்ளே கட்டையை எடுக்கிறாங்க. கட்டை எடுக்கிறதுக்கு அருந்ததியர் ஆம்பளையில் பயன்படுத்துகிறான். கட்டை அடுக்கி டீசல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஏதோ அடிச்சு பிடிச்சி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறார் வந்து ஐயாசாமி. நேராக சுடுகாட்டுக்கு வந்து காலை பிடிச்சி கெஞ்சுறாரு, கெஞ்சினாலும் அப்புறம் உன்னை தீர்த்து விடுவோங்கிறாங்க. அப்புறம் வந்து இறங்கினோடனே அப்போவே ஒரு 300 பேர் திரண்டிருப்பாங்க, காட்டு தீ மாதிரி போகுது இல்லை, கொல்ல போகிறாங்க உள்ள போகிறாங்கன்னு. அப்போ வந்து முருகேசனுடைய அம்மா 1.5 வயசில் இறந்துடுறாங்க. அவங்க அம்மாவோட தங்கையவே கட்டிக்கிறார் அப்பா. வந்து அவங்க அக்கா பையன்
அப்படிங்கிறத செல்லமாக வளர்த்துறாங்க. அந்த மாதிரி வளர்த்து என்ஜினியர் ஆகிறாங்க. அப்புறம் வந்து அவங்க இந்த காட்டுத்தீ மாதிரி செய்து பிறப்பதில் குடிசை குடும்பம் விடுறாங்க. அவங்களும் இவங்க அச்சையும் போய் பெண்கள் அப்படி வந்து பார்க்குறாங்க. அப்போ இவருக்கு வந்து இதை விட்டு கத்தி விட்டு நெம்பி ஊற்றுறாங்க. அதை பார்த்தோன்னே மயக்கமாயிடுறாங்க. மயக்கமானோட சத்தம் ஊற்றுறாங்க, கஷ்டத்தை ஊற்றுறாங்க. மயக்கமான உடனே இதமாக மயக்கமாயிருது. அப்புறம் அவங்க வந்து முருகேசன் அத்தை போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து தொழிகிச்சு இது பண்ணுறாங்க. அவர் போலீஸ் ஸ்டேஷன் போடுறாங்க. ஒன்றா அங்கே போலீஸ்காரன் ரெண்டு மூணு பேர் வந்து வந்து பார்த்துட்டு போகிறானுங்க. அவருடைய அவங்களுடைய என்ன சொல்கிறது அவர்களுடைய பங்கேற்போடு தான் இது நடக்குது. போலீஸ் தெரியுது, தெரிஞ்சு இதை வந்து தடுக்காமல் வந்துட்டு வந்துட்டு போகிறானுங்க. அப்படி இவங்க போய் சொன்னோடனே தட்டி எடுத்து விரட்டுறாங்க. என்ன பயம் நடந்து வச்சு பாதிக்கப்பட்டவங்கள விரட்டுறாங்க, விரட்டுறாங்க, வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்புறம் வீட்டுக்கு போய் ஒரு நாலு நாள் ஆகித்தான் திருமாவளவனை பார்க்க போகிறாங்க. பையங்க பையங்க ஆவேசமாக போகிறாங்க. இவரும் போகிறாரு அப்போ சித்தப்பெல்லாம் போனால் தவிர்க்க முடியாமல் அவர் நடத்தி ஆகணும். எது பத்திரிகையாளர் கூட்டம், பத்திரிகையாளர் கூட்டம் நடத்துகிறாரு. நடத்தின உடனே அது வந்து அதிக பத்திரிக்கை உள்ள வரல, இது சின்ன கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து வந்தோடனே அதை பற்றி கவலைப்படல. பத்திரிகை கூட்டம் நடத்துறது தான் ஒரு தலைமை இல்லையா, அடுத்த கட்டத்துக்கு போகணும்ல. அது மாதிரி ஒரு சீரழிஞ்ச பிறவிங்க வேணும்லாம். அப்புறம் வந்து இவங்க வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. நக்கீரில் விவரமாக வரும், நக்கீரில் விவரமாக முற்பாடு தான் அவங்க வந்து ஓ வந்துருச்சு உலகம் பூரா பார்க்குது நக்கீரன் எடுத்துருச்சு அப்படின்னு எஃப்ஐஆர் போடுறான். இவன் என் சாதனைங்கிறான். எஃப்ஐஆர் போட வச்சதே பித்தலாட்டமான எஃப்ஐஆர். இன்னசென்ட் தலித் மக்களை உள்ள வைக்கிறான். அப்போ நீங்கள் வந்து தலையிடணும்ல, அப்போ என்ன பொறுப்புன் இருக்கிறீங்க, சாதனைங்கிறான். நாங்கள் தானே எஃப்ஐஆர் போட வச்சோம். எவ்வளவு பெரிய கிரிமினல் மைண்டு பாருங்கள். அப்புறம் நக்கீரன் படி சொன்னமே தான் நான் பேசிட்டு அப்புறம் வந்து வீட்டுக்கு போய் அப்புறம் இதெல்லாம் எழுதி அப்புறம் சிபிஐ ஆர்டர் வாங்குகிறான். சிபிஐ ஆர்டர் வாங்கினோடனே எஸ்சி வன்கொடுமை தெரிவிச்சிட்டு போடல. நான் போய் எஸ்பி பார்க்குறேன், என்னங்க வன்கொடுமை சார்ஜ்ஷீட் இருந்தார், என்னங்க இப்படி வந்து சொல்கிறீங்க, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எஸ்பி மாதிரியே நீங்கள் புரிஞ்சுக்கலையே, எங்கள் கொன்னது எதுக்காங்க கொண்டாங்க, ஒரு தலித் ஒரு வன்னியர் பொண்ணு ஒரு தலித் என்ஜினியர் கட்டுனதுனால என்ன ஏன் என்ன தகராறு, சாதி அது தெரியுதுல்ல அப்படின்னு, அது தெரியுது சாட்சி வேணாம், ஏங்க எதுங்க சாட்சி, அப்படியே எஃப்ஐஆர் போட்டு அது வன்கொடுப்பு சட்ட பிரிவும் போடுங்கண்ணா, போடாது அப்படியே இழுத்தார். அவங்க என்ன பண்ணுறானுங்க, முன்ஜாமீனுக்கு மனு போடுறான். அதாவது எஸ்சிஎஸ்டி பிரிவை போட்டுருந்தீங்கன்னா முன்ஜாமீன் இல்லை, மனுவெல்லாம் போட முடியாது, போடுறான். போடுற உடனே அவர் வந்து சிபிஐனுடைய அட்வொகேட்டு வந்து பெரியாருக்கு கொஞ்சம் உறவுக்காரர் நல்ல மனுஷன், அவர்கிட்ட போய் சத்தம் போடுறேன், என்னங்க சிபிஐ இப்படி இருக்குதுன்னு. அப்புறம் அவர் கூப்பிட்டு சத்தம் போடுறார், ரத்தன் சொல்கிறது சரி, வன்கொடுமை தேர்வு சட்டப்படும் வன் அதுக்குள்ளே ஒன் தேர்ட இன்ஸ்பெக்டர் இன்வெஸ்டிகேட் பண்ணிடலாம். அப்புறம் தான் டிஎஸ்பி அவன் ஒரு வீணாக போனவன் வந்து கேரளாக்காரன் நந்தகுமார்னு வர்றான், வந்து இன்வெஸ்டிகேட் துவங்குறான். அதாவது அங்கே வந்து தாசில்தார் அலுவலகத்தில் ஒரு ரூம் கொடுத்துட்றாங்க சிபிஐக்கு, அங்கே இருக்கானுங்க ஃபோனோடு இருக்கிறதுனையும் வந்து ஏன்னு நான் ஒருனா கோர்ட்டு முடிஞ்சு ட்ரெயினில் போயிட்டுருக்கேன், ஃபோன் வருது, ஐயா வன்னியர்கள் நிறையா பேர் உள்ளே போய் பேசிகிட்டு இருந்தாங்க, நாங்களும் டப்புல போயிட்டேன், டேபிளில் கரன்சி நோட்டாக இருக்குது, எங்களை பார்த்தோன்னு என்ன விட்டான் கத்துறான், ஐயா எங்களை பணத்தை கொடுத்து எங்களுக்கு மடக்கலாம் வந்திருக்கியா, எடுத்துகிட்டு போய்யாங்கிறான், நடிக்கிறான், சரி விட்டுருங்க எடுத்துகிட்டு போகட்டும் என்னமோ பண்ணி துறையிட்டோம் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணிவிட்டான் இவர் சொல்கிறாரு யாரு ஐயாசாமி, ஏன்னா அவர் சித்தப்பா, ஆமாம் அவரை தானே மரத்தில் கட்டி வச்சுருக்கிறான் அவங்க விஷ ஊற்றும்போது. அவர் சொல்கிறார் இவர் எல்லாம் இருந்தாங்க ஐயா, அந்த ராமதாஸ் பிரசிடெண்ட்டு எல்லாம் ராமதாஸ்கிட்ட பெரும் அமௌண்ட் வாங்கிட்டான் அரைகிறான். இப்போ கூட அவர் காது வலிக்குதுங்க பாருங்க, அது அரைகிறான். அரைஞ்ச பிற்பாடு என்கிட்ட பேசுகிறாங்க, ஏன்னா இன்ஸ்பெக்டர் சொன்னேன் இவ்வளோ குண்டாசில் தூக்கி போட்டுருவோம், என்னையா நினைக்கிறீங்க சிபிஐ காரங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சத்தம் போட்டார். சார் சார் மன்னிச்சிருங்க சார், கொஞ்சம் அந்த அளவு வந்து அவசரப்பட்டார், நான் கொஞ்சம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா சரி அதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்னு விட்டாச்சு. விட்டுட்டு வந்து அப்படியே ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க வீட்டிலாம் அவங்க குடும்பத்தோடு, சரி நல்லா தான் செய்வான்னு பார்த்தா ஒரு கட்டத்துக்கு வந்துடுச்சு. கட்டத்துக்கு வந்து வந்து இவங்களையும் மேலேயும் சாரு எஃப்ஐஆர் போட போகிறாங்க, அவங்க சித்தப்பாவையும் குணசேகரனையும் அக்யூஸ் ஆக போகிறாங்க அப்படின்னு நிலமை வந்தது. கொலை செஞ்சவங்க மேலேயும் எஃப்ஐஆர், பாதிக்கப்பட்டவங்க மேலேயும் எஃப்ஐஆர், ஒரே எஃப்ஐஆரில் ரெண்டு பேரையும் பண்ணிடுறாங்க.
அப்புறம் வந்து நான் போய் எஸ்பிகிட்ட சொல்கிறேன், எஸ்பி ஏதோ ப்ரெஷர்னால வெங்கட்ராமன் அவர் வந்து எக்கனாமிக் அஃபன்ஸுக்கு போயிட்டார். அப்புறம் அவர் சொன்னார், எனக்கு தெரியாமல் எப்படி இவனுங்க அக்யூஸ் ஆகினாங்க, ஸ்டேட்மெண்ட்டே இல்லை அப்படின்னாரு. அது என்னமோ நடந்துருச்சுயா அப்படின்னு. சரி நீங்கள் கோர்ட்டில் தான் பார்த்துக்கணும்னா. இப்போ என்ன நடந்திருக்குன்னு அதில் அன்புமணியுடைய ரோல் இருக்கு. அதில் அன்புமணியுடைய ரோல் இருக்குதுன்னு இப்போது உறுதியாக நான் சொல்கிறேன். அன்புமணி ராமதாஸோட ரோல், அவர் அமைச்சராக இருக்கார். அதில் என்னென்னா, இந்தூர்காரனே ஐஏஎஸ்ஸு, ஐஏஎஸ்ங்க பேர் மறந்துட்டேன், அவன் அன்புமணிக்கு செக்ரட்டரியாக இருக்கான். இந்த ரெண்டு படவாலும் சேர்ந்து தான் இவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து காசை கொடுத்து சிபிஐக்கு, இல்லைன்னா சிபிஐக்கு பயப்படுவாங்க. எப்படி ஒரு இன்னசென்ட்டாக அக்யூஸ் ஆக்குறது, நாளைக்கு வெடிச்சிடும் பண்ணு. அது அது அவர் இருக்கார் ஐயா அப்படின்னு போட்டுக்கிட்டானு. அது எங்களுக்கு புரிய அப்போல்லாம் தெரியல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தகவல் வந்து அதில் அப்போ வந்து வீராக இருந்தவர் டிஜியாக இருந்தார் முகர்ஜி, அப்புறம் டிஜிபி ஆனார். அவரை போய் பார்த்தேன், பார்த்தா என்கிட்ட இருக்க வரைக்கும் நான் தான் மானிட்டர் பண்ணேன், நல்லா தான் போச்சு. அது வந்து டெல்லி டிஐஜிக்கு கிரைம் எல்லாம் கொடுத்துட்டாங்க, இந்த நாட்டு அரசியலில் எது நடக்கலாம் அப்படின்ட்டார். அப்படி தான் அது வந்திருக்க முடியும், இல்லைன்னா சிபிஐக்காரன் போட மாட்டான், என்ன பெரிய விவகாரம் உள்ள ரெட்டக்கொலை, அது இவங்க பின்னாடி இருக்காங்கன்னு தான் போட்டிருக்கிறான். போட்டு எல்லாம் எழுதிவிட்டான். எழுதிவிட்ட உடனே இவர் நைஸாக வெங்கட்ராமன் மாற்றிட்டு போயிட்டார். இன்னொருத்தர் ஆந்திராக்காரர் ரொம்ப இன்னசென்ட், அவர் கையெழுத்து போயிட்டார். அவர்கிட்ட சொல்லலை இது சிக்கல் இருக்குதுன்னு. அப்புறம் நான் போகிறேன் அழுவ ஆரம்பிச்சிட்டேன். எஸ்பி என்கிட்ட ஒரு வாரத்தை சொல்லுங்க, நானும் கையெழுத்து போட்டேங்க அப்படின்னா. இல்லையா அவங்கள குறைய சொல்ல மாட்டோம், பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு. நான் போய் விஸ்வநாதன் தான் அப்போ டிஐஜி, உங்களுக்கு தெரியுங்க கமிஷனராக இருந்தார்ல, அவர் தான் மேலவள வழக்கில் மதுரையில் எஸ்பியாக இருந்தார். அப்போ அந்த மேலவள வழக்கு இது ஒன்று எடுத்துகிட்டு போகிறேன், நீதி தேடும் மேலவள வழக்குன்னு நாலு பக்கம் தேதி வாரியாக இது அதை எடுத்துகிட்டு போகிறேன். செக்ஷனில் காமிச்சேன், ஐயா தான் மேலவள வழக்கு எஸ்பி, கூட்டி கா கொடுங்க, கூட்டி கொடுத்தேன். கொடுத்தோடனையும் அப்புறம் சொன்னேன், நான் அங்கேயே கட்டில் போட்டு படுத்துட்டு இருந்தேன் ரெண்டு மூணு நாளாக அப்படி இப்படின்னு அதெல்லாம் சொன்னார். அதெல்லாம் நல்லா பண்ணிங்க, இது உங்கள் ஆளுங்க ஓட்ட போட்டாங்களேன்னு. ஓட்ட போட்டாங்கன்னா அவனுக்கு தெரிஞ்சு கூட இருக்கலாம், நான் என்னங்க பண்ணுறது, பண்ணலாம் டிஐஜி லெவலில், நான் என்ன பண்ணிட்டு நீங்கள் கோர்ட்டில் போடுங்கன்ட்டு. அப்புறம் கோர்ட்டில் மெடிசன் போட்டேன், நான் மெடிசன் இருக்கு, ரெண்டு இன்னசெண்டை போட்டாங்க, நீங்கள் மறு விசாரணை காட்டணும், எவனும் ஒத்துக்க மாட்டேன். இப்படியோ ஓடிச்சு, நாங்கள் மாறி மாறி நாங்கள் வைக்கிறதுனால செலவு அதிகம் இல்லையில, மாறி மாறி போட்டு பார்த்தோம். அதில் ஒருத்தன் மணிக்குமார்னு ஒரு ஃப்ராடு ஜெடிச்சிருக்கான், தலித்து, அவெல்லாம் சீரழிஞ்சேன். கடவாமடான்னு உருட்டுனான், உருட்டிட்டு சொல்கிறான் மணிக்குமார்னு வந்து தலித் சமூகத்தை ராட்டன் பிளம் வந்து அவன் மேலே நிறையா புகார் இருக்குது. வந்து அவரை சொல்கிறாங்க, ரெண்டு பேர்த்த காப்பாற்றுக்கு மாறி மாறி பிடிச்சுன்னு போடுறாங்க. அப்புறம் நான் சொன்னேன், ஐயா 100% என்ன சண்டையா, நீங்கள் பாட்டு இங்கே உட்காந்துட்டு பேசாதீங்க அப்படின்னு. அவன் எதிராக செஞ்சான், ஒவ்வொரு ஜட்ஜும் எதிராக இருந்தாலும் எதிராக இருந்து சுற்றி வலைச்சு. அப்புறம் சீஃப் ஜட்ஜி ஒரு ஆர்டர் போட்டான், அவன் என்ன சொன்னான், நீங்கள் எல்லாத்தையுமே விசாரணை நீதிமன்றத்தில் வைங்கள்ட்டான். அப்புறம் அதை வச்சுட்டு விசாரணை நீதிமன்றம் அதுக்குள்ளே என்ன பண்ணானுங்க, வந்து இதில் அவங்க அவங்களுடைய சாட்சிகளுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கையிலே எழுதுறானுங்க. கையில் எழுதியில் தமிழ் சொல்கிறது அப்படியே இங்கிலீஷ் எழுதிக்கிறான், தமிழில் சொன்னது தமிழ் அப்படியே எழுதணும், அப்புறம் தான் நீங்கள் தனியாக இங்கிலீஷ் படுத்தணும் அப்படி எழுதிக்கிறாங்க. சிபிக்கிறேன் கையெழுத்து எழுதி எழுதி 19 volume விட்டது ஃபைல் பண்ணலாம். அதாவது அது வந்து சீஃப் ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட வந்து காப்பி கொடுத்து அப்புறமேல தான் இந்த கோர்ட்டுக்கு போகிறோம் வந்து விசாரணை நீதிமன்றம் கொடுத்துன்னு. நான் அவர்கிட்ட ஜட்ஜிட்ட சொன்னேன், ஏங்க அவனோடே இதை படிக்க முடியுமா, கையெழுத்து கிரிக்கி வச்சுருக்கான் அவனு தூக்கி நடு கோர்ட்டில் வீசினார். இது சிபிஐயை அவமானப்படுத்துறேன், இதில் வந்து கம்ப்யூட்டர் அடிக்க மாட்டீங்களா, அடிச்சுட்டு வாங்கன்னு ஒரு ஆர்டர் போட்டேன். அது 4-5 ஆச்சு, அப்புறம் அடிச்சுட்டு வந்தாங்க. அடிச்சுட்டு வந்தோடனே நான் வந்து படிச்சுட்டு, ஐயா கொஞ்சம் இதெல்லாம் பிழை இருக்குது, தமிழ் அவங்க மொழிபெயர்த்துருந்து வந்து அதாவது அவங்க எழுதுனது, ஏன்னா தமிழில் சொன்னது தானே ஆங்கிலத்தை எழுதிக்கிறான். பிறகு ஒருத்தர் வந்து அவன் மலையாளி, அவர் டிஎஸ்பி, இவன் வந்து தெலுங்கு, அதில் குறை இருக்குது, எல்லாருமே தமிழ் கற்றுருக்காங்க, மலையாளம்லாம் எழுத கூட பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் வந்து குறை இருக்குது அப்படின்னா. அப்புறம் ஒரு பெடிஷன் போட்டேன், அதாவது தமிழ் படித்து கொடுக்கணும் அப்படின்னு. அந்த ஜட்ஜி ஒரு விவரம் கட்டமுடா, உங்களுக்கு தான் தமிழ் இங்கிலீஷ் தெரியுமே, எங்களை அக்யூஸ் ஆகலை, அக்யூஸ்களுக்கு தமிழில் தெரியணும்,
அப்படின்னு டிசைட் பண்ணார். அப்புறம் உயர்நீதி மன்றத்தில் போட்டேன், பாஷான்னு ஒரு நாலேஜ் ஆயிடுச்சு. அப்புறம் அதிலேயே வந்து சிபிஐடு கிட்ட நம்ம கொடுக்குற ஜட்ஜி வேண்டி அவர் எடுத்துகிட்டு பேசுகிறாரு. நான் சொன்னேன், எங்களுக்கு வந்து அவருக்கு நிறையா ஃபீஸ் கொடுக்குறாங்க, நாங்களுக்கு ஒன்றும் இல்லை, எங்கள் கேஸ் அவர் நடத்துகிறார் நடத்துட்டார் அப்படின்னு எல்லாம் சிரித்தாங்க. அதே மாதிரி ஆகி தீர்ப்பு போட்டு சட்ட உதவி கழகம் இதை வந்து மொழிபெடுத்தணும் அப்படின்னு ஆர்டர் போட்டோம். அதுக்கு 1.5 வருஷம் ஆகிடுச்சு. 1.5 வருஷம் ஆகி மொழிபெயர்க்கிறது பண்ணி அப்புறம் பால்யமாக எல்லாமே எங்களுக்கும் காப்பி கொடுத்தாங்க, இது கொடுத்தாங்க. அப்புறம் வழக்கு நடந்து இங்கே அப்புறம் வழக்கு இங்கே வந்துருச்சு. காப்பி கொடுத்தோன்னே வழக்கு இந்த நீதிமன்றத்துக்கு வந்துருச்சு. நீதிமன்றத்துக்கு வந்தால் இங்கே வந்து சிபிஐயில் அவங்க வைக்கல் தான் வைக்கிறாங்க. அவன் அதாவது ரொம்ப ஜூனியர். அதில் வந்து வன்கொடுமை தடுப்பு சட்ட ரூல் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது பாதிக்கப்பட்ட குடும்பம் ஒரு நல்ல வழக்கறிஞரை வந்து நல்ல வழக்கறிஞரின் ஒப்புகளோடு ஒரு மனு கொடுத்தா கலெக்டர் அவரை தான் போடணும் ஸ்பெஷல் பிபியான்னு. அந்த இதுக்காக நம்ம ஒரு வழக்கறிஞர் தேடுறோம். தேடி இந்த திண்டிவனத்தில் இருக்கிறவரை ராஜகணபதினு வச்சுருக்கார். அவர்கிட்ட லெட்டர் வாங்கி கலெக்டர் கலெக்டர் ஆர்டர் போட்டுறாரு. போட்ட முற்பட்டு சிபிஐ காரம் போய் இது என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, இது எங்கே வழக்கு உங்கள் வழக்கணும்னு அவன் அதை வித்ட்ரா பண்ணிடுறான். அதை சேலஞ்ச் பண்ணுறான், சேலஞ்ச் பண்ணி வருது. சேலஞ்ச் பண்ணி வந்து அதில் வில்லங்கம் பண்ணுறான். யார்? மணிக்குமார். மணிக்குமார் பண்ணி அப்படியே தெரிச்சுக்கிட்டே போய் அப்படின்னா ராஜஸ்தான் ஹைகோர்ட்டில் 2 ஜட்ஜி அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்குற ஒரு அங்கீகாரம், அவங்க சொல்கிற வழக்கறிஞர் தான் போடணும், அதுதான் சட்டம், அப்படி தான் சட்டத்தை பார்க்கணும் அப்படின்னு நல்ல தீர்ப்பு. அதெல்லாம் காமிச்சோம். இல்லை இல்லை சிபிஐ தான் சரிக்கணுட்டான். அதுக்குள்ளே அவன் சிபிஐ வக்கீல் எல்லாத்தையும் மிரண்டு போயிட்டானுங்க. அவனையும் பார்ட்டியாக போட்டாங்க ஹைகோர்ட்டில், இல்லை பித்திராட்டமாக இருக்காங்க. அப்புறம் அந்த ட்ரைய வந்து விசாரணை ஜட்ஜி விவரம் கட்டவனாக இருப்பான், நேருக்கு நேராக சொல்லுவேன், ஏங்க இப்படி அசிங்கமாக இருக்கிறீங்க, அதனால் ரொம்ப பயப்படுவாங்க. அப்படியே போய் ஒட்டினோம், ஓட்டி ஓட்டி அப்புறம் வந்து வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் நீதிபதி வந்தாங்க. அவங்க அந்த சாதியோடவே அணுக ஆரம்பித்தாங்க. அப்புறம் நான் பெண்ணாக இருக்கிறதுனால நான் வந்து ரொம்ப சத்தம் போட மாட்டேன், அப்படியே விட்டுட்டேன். ரெக்கார்டில் வந்துடும் அவங்க பண்ணுற பொய், பார்த்துக்கும் ஹைகோர்ட்டில் சொல்லி எல்லா வக்கீலையும் டிஃபென்ஸ் வக்கீலெல்லாம் மிரட்டுறான், என்னையே மிரட்டுறான். அதில் அவனையெல்லாம் பார்ட்டியாக போட்டு ஒரு ரிட்டை போட்டோம். அதை வந்து இந்த மணிக்குமார் அதுக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுக்க முடியாதுதான், கொடுக்க முடியாத ஒரு வெள்ளங்கம் பண்ணான். அப்புறம் இன்னொரு வழக்கு 2 இங்கே தலித் வழக்கறிஞரை வச்சு என்னென்ன இங்கே நடக்குது. ஒருத்தர் ஹைகோர்ட்டில் இருக்கிற வழக்கறிஞர் வந்திருந்தார், வந்து ஒரு நாள் இருந்தார், அன்றைக்கி தான் கொஞ்சம் வில்லங்கம் நடந்தது. அதையெல்லாம் போட்டு ஒரு போட்டோம். அதை எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டு ஓட்டினாங்க. ஓட்டிட்டு வந்து அதையெல்லாம் ஒழிக்கிற வேலை தான் இந்த மணிக்குமார் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் ஒரு நாள் வந்து போய் ஜூனியர் ஜட்ஜிட்டு சொன்னாங்க, என்னங்க ஜட்ஜ்மெண்ட் எடுத்தாமே வச்சுருக்காரு, எங்களுக்கு ரொம்ப சிக்கலாக இருந்து என்ன சந்தேகப்படுறாங்க அப்படின்னு. அவர் புரிஞ்சுக்கிட்டார். அவர் ஒரு பிராமின், கேரளா பிராமின், டெல்லி ஹைகோர்ட்லேருந்து அங்கே அப்பாயின்ட் பண்ணி இங்கே வந்தார். புரிஞ்சுட்டார், நல்லா புரிஞ்சுட்டு நீங்கள் ஓப்பன் கோர்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு. கோபமாயிட்டார். ஓப்பன் கோர்ட்டில் இதுன்னு சொல்லிட்டு பிறகு அவர் கோச்சுக்குவார், இது இதே வேலையாக இருக்குது. நான் போய் எனக்கு நல்ல நண்பனுங்க உப்பப்படி ஆகிட்டான் அது ஜட்ஜி. அப்புறம் வந்து நான் போய் சொன்னேன், எங்கள் அதை தீர்ப்பு எழுதிருங்க. மணிக்குமார் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வழக்கு எடுத்து 1000 வழக்கு அப்படின்னா, ஆமாங்க உங்களுக்கு வந்து பட்டியல் வந்துக்கிட்டே தான் இருக்கும், அதுக்காக விசாரித்த வழக்கை வச்சுட்டு இருக்கலாமா அப்படின்னா முறைச்சிக்கிட்டு இருந்தாப்புல. அப்புறம் அப்படி இப்படியே எடுத்து அடிச்சு தீர்ப்பு வந்துட்டு எல்லாத்தையும் தெரிவி பண்ணிட்டாங்க. அதில் சில பாசிட்டிவான அம்சம் இருக்கும், அதையெல்லாம் வச்சு வந்து அதில் வந்து அது என்னென்னா, இவங்க நிறையா பணம் கொடுத்துட்டாங்க. யாரு இந்த அக்யூஸ் செய்யல, கூட்டிகிட்டு போய் பணம் கொடுத்தாங்க. பணம் கொடுக்குறாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க, வாங்கிக்கோங்க இல்லைன்னா வந்து வில்லங்கமாயிரும், மறுபடி கொண்டு விடுவாங்க, வாங்கிக்கோங்க. அப்புறம் ஹைகோர்ட்டில் போட்டு பணத்தை நம்ம ஹைகோர்ட்டில் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி. ஓ, பாதிக்கப்பட்ட தரப்புக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க, அதை வாங்கிக்க சொல்லி கோர்ட்டில் கொடுத்துர்லான்றீங்க. கோர்ட்டில் கொடுக்கறக்காம அனுப்பிட்டு பணத்தை கட்டி வச்சுட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு கொடுத்தாங்க? அதுக்கு வந்து எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை, ஒரு 1.5 லட்சமா, இன்னும் 1.5 லட்சமா 4 லட்சமா கொடுத்தாங்க. அப்புறம் வந்து இவங்க திருப்பி கொடுத்துட்டாங்க பெருந்தொகையை. அப்புறம் கொஞ்சம் தான் அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கணும், 2 லட்சமே என்னமா, அது மட்டும் மாட்டிக்கிச்சு. அப்புறம் எங்கள்கிட்ட கொடுத்தாங்க, நாங்கள் கூட அதை மனு போட்டு எல்லாம் பண்ணேன், அதை கூட ஏற்றுக்க மாட்டிட்டாங்க மணிக்குமார்னா. அப்புறம் அதை வந்து செலவு பண்ணிட்டோம் பல இதில். அப்புறம் வந்து அப்புறம் இந்த விசாரணை நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்குள்ளே என்னாச்சுன்னா,
இந்த எந்த தரப்பினர் பணம் கொடுத்தாங்க? இவங்க கொன்னவங்க வந்து இவங்களுக்கு பணம் தராங்க? கொன்னவங்க தாங்க சாட்சி கலைக்கிறதுக்கு ஓகே கொடுக்குறாங்க. அவங்க தோட்டத்துக்கு கூப்பிடுவாங்க, இல்லை பயந்துட்டு போவாங்க. போன உடனே அவங்க அதில் என்னென்னா, அவங்க அத்தையும் சித்தியும் தானே கண்கண்ட சாட்சி. அவங்க அத்தைக்கு 20,000 கொடுத்துருக்காங்க. அதம்மா நான் வந்து இப்போ காசே வாங்கலை அப்படின்னு ஒரு 15 நிமிஷம் கழித்து நான் 20,000 மட்டும்தான் கொடுத்தாங்க. முதல்ல காசே வாங்கலைன்னு சொன்னோம், அப்புறம் 20,000 மட்டும்தான் கொடுத்தாங்க. அது மாதிரி அந்தம்மா அந்தம்மா பிறல் சாட்சி ஆகிடுச்சு. கூண்டேறி மாற்றி கீற்றி கண்ணில் பார்த்த இப்படி எத்தனை சாட்சிகள் வந்து பிறல் சாட்சியாக மாறினாங்க? அது கணக்கு சொல்ல முடியாது. இப்போ எங்கள் அத்தை பிறல் சாட்சி ஆகிடுச்சு, முருகேசனோட அத்தை. ஆமாம், அவங்க தான் கண்ணில் பார்த்துங்க. நீ அவங்க வந்து சித்தி சித்தியை சாட்சியாகவே காமிக்கலைங்க. இதில் நடந்த கொடுமை பாருங்கள், சிபிஐக்காரன் சித்தியை பட்டியலில் சாதியாகவே காமிக்கல, சாட்சியாகவே காமிக்கல. ஆனால் அத்தையனுடைய ஸ்டேட்மெண்ட்டில் எங்கள் அண்ணியும் வந்திருந்தாங்க, அவங்க மயக்கமானாங்கன்னு சிபிஐக்காரனே எழுதி வச்சுருக்கான். அதனால் அவங்க மறுக்க முடியல, அதாவது சித்தி சாட்சிங்கிறது. ஆனால் சாட்சியாக காமிக்கல. அப்புறம் நான் மனு போட்டேன், அப்போ சித்தியை காமிக்கல, அவங்க கண்கண்ட சாட்சி, அவங்க தெளிவாக சொல்லுவாங்க, அதனாலேயே இவனுங்க இந்த சிபிஐக்காரனுங்க சாட்சியாக்கல அப்படின்னு போட்டேன். போட்டு அவங்கள கோர்ட் வந்து சாட்சியாக விசாரிங்கன்னு போட்டேன். அப்புறம் இந்த ஜட்ஜி உடனே சிபிஐ அட்வொகேட்டு ஒரு மனு அடித்து போட்டான், இல்லை இல்லை நீங்கள் வந்து அரசு தரப்பு சாட்சியாக தான் விசாரிக்கணும். ஏன் நீ தான் சாட்சியாக விசாரிக்கலையே, அப்புறம் இப்படி அரசு தரப்புக்கு கூட்டிகிட்டு வர அப்படின்னு. இல்லை இல்லை அரசு தரப்பு தான் அங்கே ஜட்ஜி ஆர்டர் போட்டார். அதுக்கு மேலே ஹைகோர்ட்டில் போடணும். ஹைகோர்ட்டில் போட்டிருக்கிற ஜட்ஜும் அறவேக்காடு, அவரும் அரசு தரப்புண்டாரு. சரி அது இருக்கட்டுன்னா அந்த அம்மாவை கூண்டேற்றணும். அதுக்குள்ளே ஜட்ஜி மாறிட்டாங்க, இந்த பாண்டிச்சேரி கொடுத்தாங்க. அப்புறம் அந்த வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஜட்ஜு வந்துட்டாங்க, லேடி வந்தோடனே அவங்களும் வில்லங்கமாக இருந்தாங்க. வில்லங்கமாக இருந்தோடனையும் வந்து இவங்க நல்லா சொன்னாங்க, இந்த அம்மா சித்தி சொல்கிறது கெடுக்கிறதுக்கு பார்க்குறான் சிபிஐ அட்வொகேட்டு. அப்போ அவங்க வந்து இவங்க மாறி சொல்கிறாங்க, கேஸுக்கு எதிராக சொல்கிறாங்க. கேஸே வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான், ரெண்டு பேரும் வந்து கண்ணகிக்கு அவங்க ஊற்றினாங்க, அந்த டம்ளரில் விஷம் ஊற்றி உங்கள் பையனுக்கு நீ ஊற்றுனோடனே இவங்க ஊற்றுனாங்க. அதுக்கு எதிராகவே இவங்க இன்னசென்ட்டுன்னு மரத்தில் கட்டி வச்சாங்க, இது கொடுத்தேன்னு கொடுத்தாங்க. அதனால் இவங்க பிறர் சாட்சியாக போடணுமாங்க, போட முடியாதுயா. ஏன்னா நீ ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணல, ஸ்டேட்மெண்ட்டு பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக சொன்னால் தான் பிறர் சாட்சி ஆக்க முடியும். அவளுக்கு முடியாதுண்ணா, நான் முன்னாடி சத்தம் போட்டேன், என்னங்க பிறல் சாட்சி ஆக்க போகிறீங்களான்னு. அப்புறம் அக்யூஸ் சைடு வைக்கல, பிறல் சாட்சி ஆக்க முடியாது, சட்டம் அப்படி இல்லைன்றாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் அந்த அம்மா முடியாதுச்சு. அப்புறம் அது கொஞ்சம் அப்போ என்ன பண்ணாங்கன்னா, மாஜிஸ்ட்ரேட்டு கூட்டிகிட்டு போய் அதாவது 164 ஸ்டேட்மெண்ட்னு ஒப்புவாங்க, அதில் வாங்கியிருக்காங்க லேட்டாக. அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த பெயர்கள் கொஞ்சம் மாறுது, ஆனால் பெயர்கள் வந்து இந்த கும்பலில் இருந்தாளுங்க. ஆனால் இங்கே வந்து இந்த கையை காலை தரையில் போட்டு அழுத்திக்கிட்டு ஒரு கத்தி விட்டு நம்பி ஊற்றுனது, இதிலுடைய வர்ற 2-3 பேர் வேறு. ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லாமே இருந்தாங்க. அதனால் சட்டப்படி என்னென்னா, இது சதி, சதியில் யாராரு கூட நின்னாவே அதே தண்டனை தான். அதுக்கு ஒன்றும் பெருசாக விளக்கம் சொல்லுவாங்க, செஞ்சவங்களுக்கு என்ன தண்டனையோ கூட இருந்தவங்களுக்கு அதே தண்டனை. அதில் தான் தப்பிச்சுது. ஆனால் அந்த அம்மா வந்து கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டாங்க, ஏன் எவ்வளோ நாள் கழிச்சுங்க, ஆனால் வந்து செத்து போனது நினச்சாவே அவங்களுக்கு இதாக இருக்க முடியல. அப்புறம் அது நல்லா வந்தது. வந்த பிற்பாடு இந்த அம்மா தடுமாறுது, வன்னியர் சமூகத்தை சேர்ந்த இந்த நீதிபதி. அப்புறம் தடுமாறிய ஒரு கிட்டத்தட்ட 2 வருஷம் அப்படியே வச்சுருக்குங்க, ஒன்றும் பண்ணாமல். அப்புறம் நான் ஒரு இதில் முதல்லையே ஒரு செக்ஷன் இருக்குது, அதாவது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வீடியோ கேமரா வச்சு தான் ப்ரொசீடிங் நடத்தணும். அப்போ மிரட்டுறது இதெல்லாம் முடியாதுல்ல, ஆனால் வீடியோ கேமராவும் இல்லை. அதுக்கு ஒரு தடவை பெடிஷன் போட்டேன், வந்து பெடிஷன் போட்டேன். படித்தோடனையும் நிறைய ஓடி போயிட்டார் ஜட்ஜு சேம்பருக்கு, ஓடி போயிட்டே அப்புறம் வந்து உட்காந்தார். ஏங்க அந்த ப்ரொவிஷன் ப்ரோக்ராம் செய்யுங்க, நீங்களே ஏமாத்துறீங்க, நான் போய் ஹைகோர்ட்டில் எப்படி சொல்கிறது அப்படின்னு தடுமாறினார். சரி இழுத்துட்டு போகும் போல் இருக்கு, சரி நீங்கள் இப்போ போடுங்க, ஆனால் அப்படி இந்த தப்பாக பண்ணிங்கன்னா அப்புறம் நானே அப்படி இப்படி போடுவேன் அப்படின்னா கொஞ்சம் ஒழுங்காக ஓடிச்சு. வீடியோ பண்ணாங்க, வீடியோ பக்கில் ஹைகோர்ட்டில் போட்டோம். ஹைகோர்ட்டில் எல்லா நீதிமன்றத்துக்கும் வீடியோ வைக்கிற இது நடந்துகிட்ருக்கு அப்படின்னு அவங்க தள்ளி வச்சுட்டாங்க. அப்புறம் அப்படியே நடந்தது, அந்த இதால் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க பாண்டிச்சேரிக்கு.
அப்புறம் இந்த அம்மா அப்படியே பதுமிட்டே இருந்தது, அடுத்தப்பில் வந்தது. அப்புறம் அந்த அம்மா தள்ளியே போட்டுடுச்சு, நம்ம இதில் ஹேண்டில் பண்ண வேண்டாம், ஏன்னா வன்னியராக இருக்கிறோம், சிக்கலாகிருக்கணும், அப்படியே தள்ளி போட்டுகிட்டே போய் அப்புறம் இந்த அம்மா வந்து ஹைகோர்ட்டுக்கு போயிடுச்சு ரிஜிஸ்ட்ராராக. அப்புறம் புதுசாக தான் இவர் வந்தார் உத்தமராஜ். உத்தமராஜ் வந்தோடனே அவர் கொஞ்சம் அனுபவம் பத்தாது, அவர் வேறு இதுலேருந்து அப்படி வந்தார், இருந்தாலும் விவரமாக இருந்தார், அமைதியாக இருப்பார். சரி கொஞ்சம் ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு தான் நாங்கள் வழக்கெல்லாம் நடத்தினோம், நடத்தி பொறுப்பாக அதெல்லாம் பண்ணோம், பண்ணி வந்துடுச்சு. இந்த 18 வருஷம் போராட்டன்றது ரொம்ப ரொம்ப லாங் டைமாக இருக்குது. ஒரு சட்டத்தை நம்பி மக்கள் ஒரு தங்களுடைய பிரச்சனையாக, குறிப்பாக ஜாதி ஆணவ படுகொலைன்றது மிக மோசமானது, அதுக்கு இவ்வளவு ஆண்டுகள் வந்து ஆயிருக்கிறது வந்து எப்படி பார்க்குறீங்க? இல்லை இது மாதிரி சில வழக்கில் நடந்திருக்கு, இதை விட ரெட்டைக்கொலை நடந்தது இதில் வந்து, அது வந்து 92 நடந்தது, அதில் வந்து 2000 தான் அது விசாரணைக்கு வந்தது, சென்னகரம்பட்டின்னு ரெட்டைக்கொலை. அதில் வந்து 26 பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து கரூருக்கு மாற்றி அங்கே நடத்தணும் சில, ஏன்னா நீதிபதிகள் விரும்புறதில்லை. நீதிபதியில் ஒரு பிரிவினருக்கு சாதி இருக்குது, ஓப்பனாகவே பேசுவாங்க. அப்போ வந்து இவர்களுக்காக நிற்கக்கூடிய வழக்கறிஞர்கள் விரல் விட்டு எண்ண முடியும், இப்போ எங்கள் கூட நிற்கிறக்கே வழக்கறிஞர்கள் தாங்குவாங்க. அப்போ வந்து நீதிபதிகள் எல்லாத்துக்கிட்டேயுமே சாதி இருக்குது, அப்போ அது அப்படியே இழுத்துக்கிட்டே போவோம், அதுதான் நிற்கிறது. அதனால தான் இந்த தாமதம். ஆ அது ஏங்க, எவனுக்காவது சிபிஐக்காரனுக்கு அறிவு இருந்ததுன்னா ஏன்டா அவங்க சொன்ன தமிழில் சொல்கிறது தமிழ் தான் எழுதணும் அப்படி என்ன சொல்கிறான், எங்கள் வந்து டெல்லியில் இருக்கிற சீனியர் ஆஃபீஸர்கள்லாம் தமிழ் தெரியாது, அப்புறம் நீ ஆங்கில படித்து கொடு, நீ செய்ய வேண்டியது அவங்க சொன்ன வார்த்தையை அப்படி எழுதலைன்னா நீ அவங்க அப்படி சொல்லாத வார்த்தையை ஆங்கிலத்தில் படிக்கவில்ல, எவ்வளோ ஆபத்தானது, அதெல்லாம் யாரும் செய்யலை. அப்படி எப்படியும் ஓட்டுனாங்க, நான் நிறைய சிபிஐ ஆஃபீஸர்கிட்ட சொல்லி பார்த்தேன், அவங்களும் ஓட்டப்படுற வழியில் தான் இருந்தாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா அக்யூஸ் தரப்பில் போய் பார்க்குறாங்க சாட்சியை, அவங்க பொண்ணு வேறு ஊரில், 4-5 பேர் போகிறாங்க, அதில் ஒரு வக்கீலும் போகிறான். போனோடனையும் அவங்க வந்து ஏதோ காசு கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க, காசெல்லாம் வேண்டாங்க, அதை வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க வந்து செல்ஃபோனில் வந்து, அப்புறம் ஏதோ கிளம்பும் போது செல்ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் தடை வந்துடுச்சு, அதுக்கு ஒரு பிடிஷன் போட்டான் வக்கீல், வக்கீல் எல்லாம் எஸ்இசிஎஸ்ல அக்யூஸ் ஆகுது, அதை காப்பாற்றுறாங்க ஜட்ஜு. அப்படியெல்லாம் எழுத்துட்டே போயிடுச்சு, எழுத்துட்டு போயிடுச்சு, போய் 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 அப்புறம் என் கூட இருக்கிற வழக்கறிஞர்கள்லாம் ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வழக்கு இழுத்துட்டு போச்சுன்னா வந்து நிறையா அவங்களுக்கு சமாளிக்கிறது கஷ்டம் இல்லை, பொருளாதார ரீதியாக சமாளிக்கிறது கஷ்டம். அப்புறம் ஒருத்தர் குளத்தூர் மணி வந்தார், ஒரு அரை நாள் கூடவே இருந்தார், அப்படி சில பேர்லாம் வந்து போவாங்க. அப்புறம் நம்ம சின்ன சின்ன கூட்டம் நடத்துவோம், அரை கூட்டம், வீட்டுக்கெல்லாம் தைரியம் கொடுக்குறது, அப்படியே ஓட்டி 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 வந்தேன். நான் நாமக்கல்லேருந்து பஸ் பிடிச்சி வருவேன், அதில் வந்து இவர் ஆமாக்ஸ் இருக்காரில்ல, அவர் ஒரு இதே அறிக்கையை விட்டார், ரத்தனம் எளிமையானவர், ரொம்ப கராரானவர், அவர் பஸ்ஸு பிடிச்சி வர்றாரு, இவ்வளோ பெரிய வழக்கம் நடக்கிறது, அவர் பாட்டுக்கு வந்து செஞ்சிகிட்டே இருக்கார் அப்படின்லாம் எழுதினார், அவர்கிட்ட சமயத்தில் காசு கூட இருக்காது அப்படின்னாரு. அப்புறம் நம்ம அதெல்லாம் செஞ்சோம், செஞ்சு ஒரு கட்டத்துக்கு வந்துடுச்சு, வந்து என்ன ஆகுமோங்கிற ஒரு இது பயம் இருந்தது, இந்த தீர்ப்பு முடிவு எப்படி இருக்கும். ஆனால் வந்து அவருடைய போக்கை பார்த்தா அமைதியாகவே நம்ம சொல்கிறதுலாம் எதுக்கிட்டார், அமைதியாகவே எதுக்கிட்டார், சரி ஏதோ இருக்குது, அது நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், அவர் முன்னாடி விழுப்புரத்தில் இருந்திருக்கார், அங்கே கேட்காத விட்டோம், ஆனால் நான் அருமையாக இருந்திருக்காருங்க ஒவ்வொரு இடத்துலையும், அப்போ நமக்கு ஒரு ஆறுதலாக இருந்திருக்கோம். அப்புறம் பண்ணேன், அப்புறம் நான் வந்து அதாவது அந்த நம்முடைய ஆர்கியூமெண்ட்டை அப்படியே டைப் பண்ணி கொடுப்போம் ஆங்கிலத்தில், பூரா விவரமாக கொடுத்தோம், அதை அப்படியே எடுத்துக்கிட்டார். அப்போ என்னை பற்றி அவர் கேள்விப்பட்டிருப்பார், நம்ம அவெல்லாம் நேர்மையானவங்க இதாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க வந்து இவரும் நீங்கள் சித்தப்பா இருக்காருல்ல அக்யூஸ் பண்ணுறார் ஐயாசாமி எம்ஓசெல்லாம் சொன்னார், அப்போ அவருக்கு புரிஞ்சிடுச்சு. அப்புறம் அவர் கேட்குறாரு, நீங்கள் சொல்கிறீங்க அவர் வந்து குணசேகரன் இல்லை இல்லைங்கிறாரு, ஆமாங்க அவர் பயந்து கிடக்கிறாரு, மறுபடியும் அந்த ஊரில் வாழணும், வன்னியர்களை மீறி வாழ முடியாது, அதனால் பயந்து கிடக்கிறாரு, என் கூட தானே இருந்தார் எல்லாம், அதனால் அந்த அந்த வார்த்தையை எடுத்துக்காதீங்க,
அவரும் எங்களுடைய இன்னசன் அப்படின்னார். அதெல்லாம் நல்லா கணிச்சிட்டார், கணிச்சு தான் அருமையாக பண்ணிட்டார். இப்போ இந்த 18 வருஷம் வந்து உங்களுக்கு சோர்வு தரலையா தொடர்ந்து இந்த இப்போ தாங்க இங்கே வரணும். சோர்வு தரும்னா இந்த திருமாவளவன் கம்பெனி இறங்கிடுச்சு. வந்து இறங்கி என்ன பண்ணுறாங்க, பேரம் பேசுகிறாங்க. நமக்கு வந்து இவங்க சொல்ல மாட்டாங்க. அந்த இந்த ஆளுக்காரில் இந்த முன்னாடி ரெக்கார்ட் ஆன இதுலாம் பார்க்குறீங்க, திருமாவளவங்கிட்ட ஜூம் இது வைக்கிறாங்க. அது ஒரு கடத்திட்டே போயிட்டாங்க எங்கள் அப்பாவை. ஆமாம், அது நான் பிடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி இந்த படவாலெலாம் வர சொன்னேன். 9 மணிக்கு வர வேண்டியவன் 12:30 வரான். அப்புறம் எடுத்து நேரிலேயே இங்கே தூக்கி எடுத்துட்டு வந்துட்டேன். எஸ்பிகிட்ட கூட்டிகிட்டு போய் கொடுக்கணும், கடத்திட்டாங்க. எப்படின்னா இவ அவர்களுடைய அந்த இதில் யார் யார் அந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்துக்கிறாங்கன்னு சாமிக்குன்னு பேர் இருக்குது. அப்புறம் அவங்க பையன், அடுத்த பையன், அவன் இங்கே வேலை பார்க்குறான் வேல்முருகன் எம்எஸ்டபிள்யூ பண்ணிட்டு. கூப்பிட்டு என்னையா உங்கள் அப்பா பேர் இருக்குனாரு. அவங்களே போட்டாங்க, அப்பா போக மாட்டார், நான் சொல்லிடுறேன் அப்படின்னு ஃபோன் பண்ணி என் அக்கா வீட்டுக்கு போயிருக்கேன். அக்கா வீட்டுக்கு போயிட்டு அந்த இருக்கேன், பணத்தை வாங்கிட்டு மட்டும் வீட்டுக்கு வரான். அந்த வழியிலேயே இவன் மாமனார் வீட்டில் இருக்கிறான், பழனிவேலு. பழனிவேலு முருகேசனுடைய தம்பி. அவனுக்கு அடுத்தோட பையன் அவனுக்கு அடுத்தது தான் வேல்முருகன். இங்கே வேலையில் இருக்கிறவன் அவன் அவன் சிறுத்தையில் இருக்காங்க பழனிவேலு. அவன் பெரிய பெரிய வேட்டை சேட்டை பண்ணிட்டான். அதில் பேசுறது பார்த்தீங்கன்னாவே திருமாவளவனுக்கு ஆதரவாகவே பேசிகிட்டு இருக்கான். அப்போ இந்த ஜூம் இது நடந்ததில்ல, அதில் வந்து அதுக்கு முத நாள் சிந்தனை செல்வன் போகிறாப்புல. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனையும் என் வந்து அந்த அதில் ஒருத்தர் இருக்கார் வந்து, அந்த பையன் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பான். இவன் தான் சதிகாரன், யார் பழனிவேல். அவன் பேர் வந்து சுந்தரராஜன், ரொம்ப ஷார்ப்பாக இருப்பான், சின்ன பையன் வந்து. இவன் போகிறான், இந்த மாதிரி போகிறாரு, யார் சிந்தனை செய்யலை. போன உடனே போலீஸு எல்லாம் இருக்காங்க. அப்புறம் நம்ம கூட 3-4 பேர் வராங்க. உடனே இவன் கட்சிக்காரன் இல்லை, யார் பழனிவேல், 2 சால் வாங்கிட்டு வரான். இவர் சொல்லியிருக்காருங்கிறது, ஐயோ வந்தாங்கன்னா வந்து அவங்களோட வாக்குவாதம் பண்ணாங்க, கொஞ்ச நேரம் பேசி அனுப்பிச்சி வச்சுருங்க, வேறு எதாவது பண்ணாங்கன்னு. இவன் சால் வாங்கிட்டு வந்து போத்துறான். இவனும் 100 தம்பியும் அவர் அப்பாவி. அப்புறம் இந்த சவுந்தரராஜன், சவுந்தர பாண்டியன், அவன் வந்து சவுந்தர பாண்டியன் சுந்தரராஜன் தான் வந்து நான் மாற்றி விட்டேன். அப்புறம் வந்து அவனை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அங்கே போயிட்டு வந்தவன் பார்த்துட்டு வெறி தாங்கலை அவனுக்கு. இவன் வந்து சுந்தர செல்வன் செல்லை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு, இல்லை உலகம் பூராமே அண்ணன் பேரை கெடுத்துட்டாங்க, வந்து எல்லாம் பெரிய பரபரப்பாயிடுச்சு, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், காப்பாற்றலாம் அப்படிங்கிறாரு. என்ன சொல்லணும்னு அப்பா கேட்குறாரு. அப்பா கேட்பனே, இல்லை திருமாவளவன் வந்து சென்னையில் பத்திரிக்கையாளர் கூட்டம் போட்டதுனால தான் எஃப்ஐஆர் ஆச்சு. அப்புறம் வந்து வழக்கறிஞர் ரத்தினத்துக்கிட்ட சொன்னார், போய் அந்த வழக்கு எடுங்கன்னு. அப்புறம் வந்தார் ரத்தனம், இப்படின்னு சொல்லுங்கள், இது போதும் அப்படின்னாரு. ஏங்க அவர் எங்கேயும் லக்கீரன் பிடிச்சிட்டு நேராக வந்தார் ஊருக்கு. அவர் வாரம் வர்றாரு, நீங்கள் இன்றைக்கி தான் வந்திருக்கிறீங்க 18 வருஷத்தில் அப்படின்னு அவர் கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சார். அப்புறம் பையன் பிடிச்சிட்டான், ஐயா துரோகிகள் இல்லைங்க, 18 வருஷமாக காணாமல் போயிட்டு ஒரு நல்ல தீர்ப்பு வந்தது கெடுக்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு விழுந்துட்டு கிளம்பு ஐயா துரோகிகளை அப்படின்னு விரட்டி விட்டாங்க. விரட்டி விட்டாங்க, ஓடிட்டான். ஓடிட்ட ஒருபாடு பார்ட்டி பண்ணால் தான் சொல்கிறாங்க, இந்த சார்பு போதுன்னு சொல்லலை. ஆனால் வந்து ஒருத்தர் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டார் செல்ஃபோனில். அவன் பெரிய பிராடு யார், பழனிவேல். இன்னமும் ஓட்டிகிட்டு தான் இருக்காங்க. அந்த வீடியோ காட்சிகளில் திருமாவளவன் கேட்குறாரு, சாமிக்கண்ணன் அங்கே தானே இருக்கிறாரு. சாமிக்கண்ணன் கடத்திட்டு போயிட்டாங்க. எப்படி கடத்தினாங்க வந்து, இப்போ சாமிக்கண்ணன் நீ வீட்டில் இருக்காமல் முதல் நாள் வந்து இருந்தால் வந்தார் சுந்தர செல்வன், அதுலேயே பிரச்சனையாக சொல்ல மறுபடியும் ஏதாவது பண்ணுவாங்க. நான் தான் சொல்கிறேன் அவங்களுடைய பட்டியல் இருக்குல்ல, அந்த பேர் யார் யார் கலந்துக்கிறாங்கன்னு. அதை ஒருத்தர் மதுரையிலேருந்து எனக்கு அமிச்சார். அனுப்பிச்ச உடனே இவருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் அப்பா பேர் இருக்குது வில்லங்காவன்னு தான், அவர் மக வீட்டுக்கு போக சொல்லி பத்திரமா இருக்கு சொன்னால் அதனால் வந்து அவங்களுக்கு பத்தாது அவருக்கு, அவங்க அப்பாவுக்கு காது கேட்காது, பதட்டமாக இருக்குது, நினச்சா அப்படியே திரும்பி திரும்பி அழுவார். அவர் மறுபடியும் திரும்பி வர்றாரு மகளிட்ட கொஞ்சம் பணம் வாங்கிட்டு. வர்ற வழியில் பழனிவேலு மாமனார் வீட்டில் இருக்கான்.
அது சிறுத்தைகளுடைய பொறுப்பாளரை கூட்டிகிட்டு வர்றான். வந்தோடனே வீட்டுக்கு பக்கத்திலே மடக்கி கூட்டிகிட்டு போயிடறான். கூட்டிகிட்டு போனால் எதுக்குப்பா கூட்டிகிட்டு போகிறேன்னு கேட்குறேன். இல்லை இல்லை இல்லைன்னு கூட்டிகிட்டு போய் ஒரு கல்யாணம் மண்டபம் கூட்டிகிட்டு போகிறான். கல்யாணம் மண்டபம் கூட்டிகிட்டு போய் திருமணத்துக்கு லைன் போட்டு கொடுக்குறாங்க. அப்போ கூட இவர் என்ன சொல்கிறாருன்னா, அடித்து சொன்னையா ஐயா, முன்னாடியே நீ இப்படித்தானே பேசுனீங்க, வந்து பணத்தை வாங்கிட்டு வழக்கு நடத்துங்க. அன்புமணி ஒத்துக்கிட்டார், பெருந்தொகை கிடச்சிரும், கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாருன்னு சொன்னீங்க. அதே தானே இப்போ நான் சொல்கிறேன், அது நான் மாற்ற மாட்டேன்ல அப்படிங்கிறார். அது ஜூம் மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னடா வில்லங்கமாக இருக்குதுன்னு இவரை தயாரிக்கணும்ல, தயாரிக்கிறாங்க. யார் சொந்த பையன் எல்லாம் தயாரித்தான் அப்படின்னு நிறுத்துறாங்க. நிறுத்தினா சோகமாக தான் இருக்கார் அவர் காது கேட்கல. அதில் அதிகமாக பேசுகிறவன் பழனி வீடு ராட்டன் பிள்ளைங்க. நீங்கள் பாருங்களேன், உண்மை துரோகம் பண்ணுறாங்க குடும்பத்துக்கு. அதே மாதிரி சாட்சியாக கூண்டேறியும் மாறி மாறி சொல்லி பிறன் சாட்சியாக வந்து செல்லாத சாட்சி ஆகிட்டான். சொந்த தம்பி தானே, அவர் இது என்ன நோக்கம் இருக்க முடியும்? அவர் பிறல் சாட்சியாக மாறினதுக்கோ இல்லை வந்து அவங்க அப்பாவை சொல்ல வச்சாரு இல்லை மேனிபுலேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறது எந்த எந்த அடிப்படையில் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? சொந்த அண்ணன் தானே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு சொல்லிட்டு தானே. எங்க எத்தனையோ குடும்பங்களில் அண்ணனை வெட்டலையா? அப்போ அவன் ஒரு சீரழிஞ்சாள் பள்ளிகள், அவன் சிறுத்தையில் இருக்காங்க. இவளுக்கு எங்க இவ்வளவு இது நடக்குது, சால் வாங்கிட்டு வந்து பார்த்துறானே, தம்பி அடிச்சு நொறுக்கிட்டானே. அப்போ அவன் ஒரு சீரழிஞ்சவன், அதனால அந்த இதெல்லாம் நடந்துடுச்சு. அதில் பாருங்கள் திருமாவளவனுடைய முகம், அதில் ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ் இருக்காங்க, அவன் நாங்கள் ஜட்ஜ் ஆகணும். வந்து வரி பறந்தாமன் ராட்டனாக இருக்கான். அவன் வந்து இன்டைரக்டாக என்னை திட்டான். இப்போ வந்து திருமாவளவன் நல்ல மனிதர், அவர் பேரை கெடுக்கிறதுக்கு இப்படி வந்து பேரம் பேசினார். உண்மையிலே அப்படி ஒன்று நடந்துச்சா சம்பவம்? பேரம் ஒரு தொகை வாங்கிக்கோங்க, எதுக்கு பிரச்சனை? பாட்டு நான் விட்டேன். என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் லாஜில் ரூம் போட்டு இவங்க எல்லாம் இருக்காங்க. இது எப்போ இந்த இதெல்லாம் நடந்த சம்பவம் பிரச்சனை ஆணவ கொலை நடந்த பிறகு? ஆமாங்க, சாட்சி அதாவது விசாரணை துவங்குற கட்டத்தில் திரு வந்து என்ன பண்ணுறாங்க, அதில் இந்த உடையார் சமூகத்தை சேர்ந்தவர் வந்து கிட்டுன்னு இருக்கார், அவர் ஏதோ பொறுப்பில் இருக்கார். அவர் மாத வாடகையில் சும்மா ஓட்டுவான். பிரிப்பு ஒரு 60-70 லட்சம் பொறுங்குறாங்க வீடு. அந்தானதில் உட்காந்துருக்கான், பொறுப்பாளர்கள்லாம் உட்காந்துருக்காங்க, 3 அக்யூஸ் உட்காந்துருக்காங்க. அப்போ இவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னென்னு சொல்லி பார்க்குறாங்கன்னா, திருமாவளவன் அண்ணன் வந்திருக்காரு, வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவருக்கு அடையாளம் தெரியாது, திருமாவளவன் பார்த்ததே இல்லை. அப்போ போய் உட்காந்து ஒன்றுமே மறந்துடுறாரு. பேசுகிறாங்க, 30 லட்சம் கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு, வேண்டாம் வேண்டாங்கிறாரு. அப்போ தான் போய் பழனி வேலை என்ன நினச்சானா, அப்பா கூப்பிட்டு வந்துடுறான். கூட்டிகிட்டு வந்துட்டு, வேண்டாம்ப்பா திருமாவளவன் இல்லை அப்படிங்கிறான். அப்புறம்தான் திருமாவளவனுக்கு லைன் போட்டு கொடுத்து அந்த சண்முகம்னு அவங்களுக்கு மாமா முறை, அந்த ஆள் போய் திரு செல்ஃபோனில் லைன் போட்டு கொடுத்து அப்பாக்கிட்ட கொடுக்குறாப்ல. திருமாவளவன் பேசுகிறாரு, அதெல்லாம் நான் சக்கரையாக பேசுவார். வந்து என்ன பண்ணுறீங்க, பிள்ளைங்க படிக்குதா கிடைக்குதான்னு சொல்லிவிட்டு, எதுக்கு வழக்கு நடத்துகிறீங்க, வந்து பெருந்தொகை தர்றாங்க, வந்து இல்லைன்னா கொதிச்சு போயிடுவாங்க, பாதுகாப்பு இருக்காது. ஏங்க நீங்கள் கட்சி வச்சுருக்கிறதே எங்கள் பாதுகாப்புக்கு, நீங்களே எப்படி பேசுகிறீங்களே, பையனை கொண்ட பிற்பாடு என்னங்க எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டி கிடக்குது அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லிட்டார். முடியவே முடியான்ட்டார். முடியவே முடியாதுன்னொன்னே என்ன பண்ணுறாப்புல அந்த கிட்டு, நான் இப்போ பஸ்ஸில் எங்கள் கிராமத்துலேருந்து திருச்சிக்கு போயிட்டுருக்கேன், திருச்சிக்கு போயிட்டு போன வருது, போன வந்தோடனே இப்படி அண்ணன் அவன் சொல்கிறதே அண்ணன் இவர்கிட்ட பேசினார், முருகேசன் அப்பாக்கிட்ட வந்து கூப்பிட்டாரு, நேரில் வாப்பான்னு மாட்டேன்ட்டாரு, நீங்கள் சொல்லி கொஞ்சம் அனுப்பிச்சிங்க, எதுக்கு கிட்டுன்னு மாற்றி பேசுகிறான். எதுக்கு கிட்டுன்னா அதில் வழக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்படி வழக்கை பற்றி அவருக்கு என்ன தெரியும், வழக்கறிஞர்களுக்கெல்லாம் தெரியும் கிட்டு இது எங்கே துவங்கி எங்கே வந்து நீண்டுட்டு போகுதுங்கிறது எல்லாம் எனக்கு தெரியும். மூக்க நுழைக்காத வில்லங்கமாக போயிடும். ஐயோயா நான் செய்யலையா, இதோட முடிச்சுக்கிறேன், நீங்கள் நல்ல வழக்கு நடத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் திருச்சியில் வந்து பார்க்குறேன். வரல, அப்புறம் தான் நான் வந்து சென்னையில் வந்து சில தலித்து வளர்கிட்ட சொல்கிறேன். அதில் யாக்குன்னு ஒருத்தர் இருக்கார், வந்து தலித் முரசில் எடிட்டோரியல் போட்டிருக்கார், நல்ல வந்து இந்த பௌத்த இதில் உள்ளவர், அவர்கிட்ட வந்து சொல்லி மற்றவங்கிட்டெல்லாம் சொல்கிறேன். எல்லாம் நொந்து போயிடுறாங்க, அவங்கெல்லாம் வந்து போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் ஒருத்தராக சொல்கிறத விட
உண்மையறிஞர்களுக்கு போய் பார்த்துட்டு வந்து சொன்னால் நல்லா இருக்கும்ல. சரி, உண்மையறிஞர்களுக்கு உருவாக்கினோடனே பேராசிரியர் இளங்கோவன்னு இதில் வேலூர் காலேஜில் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் இருக்கார், அவர்கிட்ட சொன்னேன். நல்ல எளிமையான மனிதர், ஏன்னா அவர் நான் வர்றேன்னார். அப்புறம் வந்து இங்கே இருக்கிற நாங்கள் வழக்கறிஞர் செத்தி தந்திரன், செங்கொடி, ரஜினிகாந்தின் அவர் கச்சி கச்சி கட்டிக்கிட்டு அவர் ஃப்ராடு தான் பண்ணிட்டுருக்கார். அவர் என்ன ஒன்று ரெண்டு ஆள் மறந்துட்டேன், எல்லாம் முத நாளே போய் ரூம் போடுறோம். ரூம் போட்டு நான் சொல்லிட்டேன், அவங்க மாட்டுக்கறிய சமைங்க, ஆனால் சன்னமாக நறுக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லிவிட்டு அப்புறம் காலையில் குளிச்சுட்டு எல்லாம் போகிறோம். போனோம், போய் பேசிகிட்டு இருந்தோம். இவர் வந்து ஒரு சின்ன கேமரா கொண்டிருந்தார், புதுவை சுகுமார் இருக்கார். புதுவை சுகுமார் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து வீரப்பணியத்தில் கருணாநிதி ஒரு தூது குழு அனுப்பிச்சார், கல்யாணி எல்லாம் அவர் அதில் கருக்கு வந்து மனித உரிமையத்தில் எங்களோட சேர்ந்து வருவார். அப்புறம் அவரும் வந்துட்டார், ஒரு கேமரா கொடுத்தார், எல்லாம் ரெக்கார்ட் பண்ணோம். அதில் இந்த ஆள் வந்து புதுசாக எங்கே வந்தானது இல்லை, யார் அந்த சிபிஎம்ஐ சேர்ந்த முற்போக்கு எடுத்தார் சங்கத்தை சேர்ந்த ஆதம் திச்சனி, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அவர் என்ன பண்ணிவிட்டார்னா, எங்கள் நண்பர் ஒருத்தர் கோவை வழக்கறிஞர் பாலமுருகன் அனுப்பிச்சி வச்சுருக்கார், வந்தார். அமையாத உட்காந்து எல்லாம் இதை எடுத்தார். இவர் வந்து பேராசிரியர் வந்து நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தார். அப்புறம் சாப்பிட்டோம். சாப்பிட்டோன்னுமே எல்லோரும் கேட்குறாங்க, இது என்ன கறி புதுசாக இருக்குது, அருமையாக இருக்குது, மான் கறியாக இருக்காது, ரத்தன சார் ஒத்துக்க மாட்டார் மான் கறிக்கு, இது என்ன கறி, நான் என்ன இது பெரிய மானுங்க என்ன. அவர் விலங்கு அப்புறம் கிடச்சிட்டு சொல்லிட்டாங்க, மாட்டுக்கறி இருக்குது, எல்லோருமே மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க. அப்புறம் அப்படி வந்தது. வந்துட்டு வந்து அவர் பேராசிரியர் நோட்ஸ் என்ன கொஞ்சம் அது போய்ட்டு ஊருக்கு போயிட்டு இது பண்ணி அனுப்புகிறேன், வந்து சூமா இருக்குது, நீங்கள் ரெடி பண்ணி சர்க்குலேஷன் பண்ணுவோம், அப்புறம் ப்ரெஸ்ஸுக்கு கொடுப்போம்ல. அவர் சூமாரு வந்து சாமதப்படுத்திட்டார். இந்த இந்த இருக்கல ஆதம் தீச்சன்யா ஒரு பதிவு பண்ணாத ஒரு பத்திரிக்கை வச்சுருக்காரு, என்ன புது விசைன்னு, அதில் வந்து கடா கொஞ்சம் கூடுதலாக எழுதியிருக்கார். வந்து எழுதி கொஞ்சம் வந்து சிக்கலாகிடுவாங்க, அது நமக்கு தெரியாது. தெரியாதுன்னு ஒரு தோழர் இதிலிருந்து வாங்கி அடித்தார், கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. ஏய்யா இப்படியே நமக்கு தெரியாமல் எப்படி அந்த ஆள் எழுதுகிறாரு, அது ஒரு இன்டிசிப்ளின் இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறாரு, வந்து இது வந்து முற்போக்கு எடுத்தார் சங்கத்தில் இருக்கார், புதுசாக வந்தவர் அப்படின்ட்டு. அப்புறம் திட்டி விட்டேன், பல பேர் திட்டேன், குழம்பிகிட்டு இருந்தார். குழம்பிட்டு பாலமுருகன் அவர் தான் அனுப்பிச்சி வச்சார், கேட்டு சொன்னேன், ஏய்யா டிசிப்ளினே இருக்காது உங்களுக்கெல்லாம், நாங்கள் வழக்கு நடத்திட்டு இருக்கோம் ஐயா, வழக்கு கெடுக்குமில்ல. அவர் வெளியிட்ட கருத்துக்கள்லாம் உண்மையா? இப்போ அது உண்மை வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சம் வந்து இடைவெளி இருக்குது, அவர் சரியாக எழுதலை, கொஞ்சம் இதாக பதிவு பண்ணியிருந்தார். அது வந்து பொய் இல்லை, சரியாக கோர்வையாக வரல, அது ஒன்று தான் குறை. அப்புறம் வந்து அதில் என்ன பண்ணி விட்டார், எனக்கு ஒரு சிக்கலை கொண்டு விட்டார். அதாவது நான் வந்து இன்ஃபார்மலாக சொல்கிறேன், எனக்கு வந்து முகர்ஜி சொன்னதுலேருந்து சந்தேகம் வருது அன்புமணி மேலே, ஏன்னா ஐஏஎஸ் அந்த ஊருக்காரங்க அவங்க கொஞ்சம் விலங்கமான ஆடு, அதெல்லாம் கேள்விப்பட்டேன். அப்புறம் சொன்னேன் வந்து இது இது வந்து இந்த இவர்களை வந்து எதிரிகளாக ரெண்டு பேர்த்த காமிச்சதுக்கே அவங்க சிபிஐக்காரங்க எவனும் செய்யவே மாட்டான், மாட்டிக்குவோம். பாதிக்கப்பட்ட தரப்பை எதிரியாக காமிச்சிருக்கீங்க? ஆ, செய்ய மாட்டாங்க, ஏன்னா மாட்டிக்குவோம். ஆனால் பின்னாடி அமைச்சர் அந்த பின்புலம் இருக்கிறதுனால தான் அவசரப்பட்டு செஞ்சிட்டாங்க. அதில் காசு வாங்கினா மிரட்டுனா, காசு வாங்கி மிரட்டுறதே அமைச்சருடைய பின்புலம் இருக்கிற காரணத்தினால தான்ங்கிறது தெளிவாகிடுச்சு, பிற்பண்ணைகளுக்கு தெளிவாகிடுச்சு. அப்புறம் அதில் அவங்க அப்பாவும் ஏன்னா மறந்துடுவார் டக்குன்னு, அப்பா அப்போ அப்புறம் சொல்ல ஆரம்பித்தார், திருமாவளவன் சொன்னதில் இதை தெளிவாக சொன்னார், அன்பு மணிகிட்ட பேசிட்டேன், அவர் வந்து வந்து பெருந்தொகை கொடுத்துருவாங்க, அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறேன், அவரை கூட்டிகிட்டு வாங்க, பணத்தை கொடுத்து சமாதானமாக நட்பாயிருவோம்னு சொன்னார் அப்படின்னு இப்போ தெளிவாக சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ அதுதான் உண்மை. அதில் அவர் வந்து அப்போ எழுதலை, அப்போ அது மாதிரி சொல்லலை, அன்புமணியை விட்டுட்டார். அது ஏன்னா அவருக்கு மறதி வந்துடும் கொஞ்சம் காது, இப்போலாம் தெளிவாக இருக்கார், இப்போ தெளிவாகவும் பொருந்து. அதுதான் இன்றைக்கி இருக்கிற, இப்போ இது வரைக்கும் யாரும் அன்புமணியை இப்போ இதான் வைக்கலை, இப்போ நான் வைக்கிறேன், அதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை. அதில் ஒரே இது என்னென்னா வந்து ஏன்னா ரெண்டு தடவை வருதுல்ல, அங்கே போய் 30 லட்சம் தரங்கிறாங்க ரூம் போட்டு, அதை மறுக்கலை அவங்க. இப்போ இப்போ இந்த திருமாவளவன் கம்பெனி என்ன சொல்லுதுன்னா,
இவரை காப்பாற்றிக்கிறது முன்னாடி இருந்த மாவட்ட செயலாளர் செத்து போயிட்டாங்க. அவன் தலையில் கட்டி விட்டாங்க. செத்தன் தலையில் கட்டாதாங்க சரியா இருக்கும்ல. இல்லை அவரு தான் திருவாமலை மாதிரி அதுதான் அவர் தான் பேசவே இல்லை, நான் பேசவே இல்லை அப்படின்றாரு. நான் ஃபோன்லேயே பேசவே இல்லைன்றாரு. ஏங்க திருடங்க ஒத்துக்குவானா? அது இது மாதிரி சிக்கல்ல எப்படி ஒத்துக்காவில்ல? இல்லை இப்போ ஏற்கனவே கேட்ட கேள்வி தான், எது உங்களுக்கு வந்து இந்த போராட்டங்களில் சோர்வை கொடுத்துச்சா அப்படின்னு வந்து கேட்டேன். அது இவ்வளோ தூரம் வந்திருக்குது. இல்லை சோர்வை எப்பவுமே கொடுக்காது. ஏன்னா எனக்குன்னு ஒரு பின்னணி இருக்குது. அது நான் 4 ஆண்டுகள் வந்து குஜராத்தில் பழங்குடி மக்கள் மத்தியில் சட்ட உதவி பண்ணி பண்ணேன். அதை இந்திய தலைமை நீதிபதியினுடைய ஸ்கீமில் வேலை பார்த்தேன். அவர் கொஞ்சம் குஜராத்துக்கார். அப்போல்லாம் நாங்கள் தான் வந்து 3 டிஸ்ட்ரிக்டையும் பாதுகாவலர் பின்னி எடுத்துருவோம். ஏன்னா சீஃப் ஜட்ஜி எங்களோடு இருக்கார். ஒரு ஐஜி லா படிச்சிருந்தார் கேரளாக்கார் கேவி ஜோசப். அவர்கிட்ட ஃபைல் போச்சுன்னா சீஃப் மினிஸ்டர்லாம் பயந்துருவான். அப்படியெல்லாம் எங்களுக்கு பின்னாடி இருந்தாங்க. ஒரே இது என்னென்னா அவங்ககிட்ட கேரளா பாதிரிமார்கள் அங்கே இருந்தாங்க. அவங்கெல்லாம் இடதுசாரி கருத்து உள்ளவங்க வந்து எப்பவுமே 3 ஜீப் வீட்டுருக்கோம் குஜராத்தில். வந்து நாங்கள் இது மாதிரி சுற்றுவோங்க. வேறு ஒன்று ராத்திரி போலாம் இருப்போம். வந்து என்ன மதராஸ் வக்கீல்னு நான் ரொம்ப பாப்புலர். வந்து அவங்ககிட்ட அங்கே கெஞ்சுவேன், என் படத்தை மட்டும் போடாங்க ஐயா, 2 மூணு பத்திரிக்கையாளரும் அவன் படம் போட மாட்டேன். அப்படி இருந்து அது ஒரு வந்து கேங் ரேப் நடந்துருச்சு. பழங்குடி பெண்ணை தூக்கிட்டு போய் போலீஸு லாரி கேபினில் வச்சு கேங் ரேப் பண்ணி அப்புறம் அதை எடுத்து நான் பெடிஷனர் சுப்ரீம் கோர்ட்டில் அதில் பின்னு எடுத்தாங்க. எடுத்தது ஒன்றுமே அப்புறம் நான் ரொம்ப பாப்புலராக ஆகிட்டேன் நான். ஆனால் வெளியில் தெரியாது நான். அப்புறம் அது ஒரு பெரிய அனுபவம் எனக்கு. அப்புறம் அது நான் 83 போனேன், 87 வந்துட்டேன். வந்துட்டு அப்புறம் வழக்குகள் எல்லாம் பண்ணி அப்படியே தொடர்ந்து பண்ணுறோம். அதனால் எனக்கு தளர்வுங்கிறது வராது. நீங்கள் வந்து மிரள மாட்டேன். நீங்கள் பிஸ்டல் எண்ணி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பிஸ்டலை பிடுங்கி காலி பண்ணிடுவேன். ஏன் கொஞ்சம் தந்திரமாக பேசி பிடுங்கி காலி பண்ணிவிடுவேன். அதனால் மிரளவே மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து அம்பேத்கர் அழகாக சொல்கிறார், நம்மிடம் நேர்மை இருக்கிறது, நம்மிடம் வந்து நியாயம் இருக்கிறது, நாம் ஏன் தயங்க வேண்டும் பார். அப்படி தானே அவர் வாழ்ந்தார். அதை அப்படியே நான் பின்பற்றேன். அதனால் நான் தப்பே பண்ண மாட்டேங்க, மன்னிச்சிருவோம் தப்பு பண்ணுங்களை. அது வந்து என் வழக்கு நடத்தியில் நீதிபதிகள் கேட்பாங்க, அரசு தரப்பு வழக்கு ரத்தனம் போய் சொல்லுவாரா இல்லைம்பாங்க. அப்படியே அவருக்கு எதிராக ஆர்கியூ பண்ணுறீங்க உட்காருங்கம்மா. இல்லை இது ஒரு தனிப்பட்ட பிரச்சனையாக ஏதாவது உங்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளை தலைவர் திருமாவளவனுக்கும் ஏன் மாறி மாறி ஒரு குற்றம் சாட்டுற போக்கு இருக்குது? அவங்க அந்த தரப்பில் நீங்கள் ஆர்எஸ்எஸ்க்காக வேலை செய்கிறீங்க, அதனால தான் திருமாவளவன் குறித்து இந்த மாதிரியான அவதூறுகளை வந்து பரப்புறீங்க அப்படின்றாங்க. நீங்கள் இன்னொரு வகையான இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எங்கள் அப்பாவெல்லாம் நடுத்தர விவசாயி, அவங்க ஆதிக்க சாதி வந்து எங்கள் இதில் தலித்து மக்களும் வயலில் வேலை செய்வாங்க. அப்போ பெரியவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, நானும் என் தம்பி அவன் வந்து இப்போ கண் மருத்துவமனை வச்சுருக்கான் நாமக்கல்ல, பார்த்துட்டு யோ அவனை தொடாத தீட்டுமா. அப்போ நமக்குள்ளே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும், போய் தொடுவோம். தொட்டு பார்த்துட்டு எங்கேயா தீட்டுமா. அப்படி தாங்க நம்ம உலகம். அப்போல்லாம் நம்மளுக்கு பெரியார் இஷ்டம் எதாவது இல்லை, சின்ன வயசுலையே இயல்பானுங்க. அவங்கள அரண்டு போயிடுவாங்க, என்னடா விலங்கமாக இருக்குது உன்னோட அப்படிம்பாங்க. இப்படி தான் நம்ம வளர்ந்தோம். வளர்ந்ததுனால நான் எப்போவுமே சாதி பார்த்தது கண்டிப்பேன் சின்ன வயசுலேருந்து. அப்போ அப்புறமா படித்து வர்றோம். நான் வந்து உயர்நிலை பள்ளியில் முதல் மாணவனாக வந்தேன் 64. அப்புறம் வந்து அதில் கொஞ்சம் எங்கள் அப்பா விலங்கம் பண்ணி 1 வருஷம் காலேஜ் சேர முடியாது பண்ணிட்டார். அப்புறம் பிஏ இதில் நேஷனல் காலேஜில் படித்தேன். படிக்கும்போதெல்லாம் நான் 10th படிக்கையிலேயே பிலிட்ஸ் கரண்ட் பத்திரிக்கைன்னு வாங்கி படிப்பேன். அது ரெண்டுமே என்ன, ஒரே வீட்டில் பொண்ணு கட்டினவங்க எடிட்டர் வந்து கராக்கான்னு பேர், கரண்ட் எடிட்டர் பில்ட்ஸ் எடிட்டர் கரஞ்சியா, கரஞ்சியா லெஃப்ட்டு ரொம்ப அருமையான. அதை படிப்பேங்க, ரெண்டே படிப்பேன். கல்கண்டு வந்துச்சுன்னா உடனே வாங்கி படிச்சேன். கல்கண்டு ஒரு விரசமாக எழுத மாட்டாங்க தமிழ்நாடு வந்து, நிறையா செய்திகள் கிடைக்கும் அந்த பருவத்தில், அது ரொம்ப படிக்கணும். அப்போ பெரியார் பல தடவை வந்து போவார். நாங்கள் பள்ளிக்கூட மாணவர்கள் போய் வந்து ஒரு இதில் சாப்பிட போவோம். அது ஒரு மில்லு, ரைஸ் மில்லு, அதில் பெரியார் கார் வருவோம். கார் வரும்போது மணியம்மை வருவாங்க கூட. ஒரு அல்சேஷன் நாயும் இறங்கும், தூரம் இருந்து பார்ப்போம். அவரோட நேரடியாக பார்க்கலாம். இருந்தாலும் நமக்கு நிறைய தகவல் கேள்விப்பட்டோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இடதுசாரி இதை படிக்க ஆரம்பித்தோம்.
அவர் கல்லூரியில் படித்து இந்திய இளைஞர் இயக்கம்னு கட்டணும். அவரை வந்து ரொம்ப இதுலேயும் தமிழ் வழி பாடம் நடத்தணும்னு போராட்டம் நடத்தி கைதாகி வந்து என்ன பண்ணாங்க, கருணாநிதி ஆட்சி. அப்புறம் ரொம்ப மாணவர்கள்லாம் போய் அங்கே சட்டமன்றத்தில் இது பண்ணோம். அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க வந்து இல்லை தமிழ் வழியில் வகுப்பு நடக்கும், தேர்வு ஆங்கிலத்தில் தான் தொடர மாட்டாங்க. திமுக மாணவர்கள்லாம் நொந்து போயிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் போராட்டம் நடக்கணும், அது வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கருணாநிதி சட்டமன்றம் இல்லை, இல்லை தமிழ்லேயும் தேர்வு எழுதலாம் விட்டார். நான் முதல் மாணவனாக வந்தேன் பல்கலைக்கழகத்தில். அப்போலாம் வந்து இந்த இயக்கம் நடந்தது. வந்து பீகாரில் வந்து ஜேபி முழு புரட்சி டோட்டல் ரெவல்யூஷன், அதுலேயே முழுமையாக இருந்தேன். அதில் இருக்கிற பழைய வயசாக எமர்ஜென்சிக்கு எதிராக இல்லை, எமர்ஜென்சி அதனாலே வருது. ஆ ஓகே. அவர் வந்திருந்தார் ஜேபி, பெரிய மாணவிகள் எல்லாம் பெரிய கூட்டம். அது அவருக்கு நெருக்கமானவர்கள் எனக்கு தெரியும், என்னை அறிமுகப்படுத்தினாங்க ஜேபிகிட்ட. அப்புறம் ஜேபி நல்லா செய்யுங்க செய்யுங்கன்னார். அப்புறம் வந்து பெரிய கூட்டம், ஒரு மாதிரி போலீஸ் அதிகமாக வந்துட்டாங்க சாத்தம். ஜேபி சொன்னார், ஐ ரிக்வஸ்ட் ஆல் போலீஸ் ஆஃபீஸர் வித்ட்ரா ஃப்ரம் த கால், யூ ஆர் த காஸ் ஆஃப் த ஆல் ப்ராப்ளம்ஸ். போன பிற்பட அமைதியாகிடுச்சு. அப்புறம் நிறைய பண்ணோம், அதுலேயும் நல்ல மாணவனாக வந்தேன். உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை இது பற்றி தெரிஞ்சுக்கலாங்களா? உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா, அது பற்றி? இல்லை, நான் வந்து திருமணம் வந்து பொண்ணு பார்த்தாங்க. எனக்கு வந்து நான் அதில் வந்து ரொம்ப கராராக இருந்தேன். ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி சிக்கலாகிடக்கூடாது. நான் பொது வாழ்க்கையில சின்ன வயசுலேயே பொது வாழ்க்கையில் பற்றி நான் விவேகானந்தனை படிப்பேன், அது இதில் கார்ல் மார்க்ஸ் படிப்பேன், வாழ்க்கை வரலாறு இதெல்லாம். அதனால் எனக்கு ஒரு உறுதி இருந்தது, நம்ம வாழ்க்கை எதிர்காலத்தில் இப்படி தான் இருக்கணும், பொது வாழ்க்கை தான். நான் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு சட்டம் படிக்கணும்னு இருந்தேன். மருத்துவம் தெரிஞ்சிருந்தால் மக்களுக்கு உதவலாமில்ல. அதுங்க அப்பா கொஞ்சம் விலகம் பண்ணிட்டார், செயின்ட் ஜோசப் காலேஜில் சேர்ந்துருக்கணும், நல்லா மார்க் இருக்குது. அவர் கொஞ்சம் விலகம் பண்ணி ஒரு வருஷம் வேணாம் படிச்சு. அப்புறம் வந்து பிகாம் படித்தேன், பிகாம் படிச்சுட்டு கொஞ்சம் விவசாய வேலை பார்த்தேன். அப்புறம் ஒரு வாய்ப்பு கிடச்சி சென்னைக்கு போய் அங்கே இருக்கிறவங்களோட சேர்ந்து மூவேந்தர் வந்து இது சொல்லி ஒரு கடை வச்சோம். அப்புறம் அந்த கடை சரியாக நடக்கலை, சட்டக்கல்லூரியில் சேர்ந்தேன். அப்புறம் அதுலேருந்து அங்கேருந்து அப்படியே சட்டக்கல்லூரியிலேருந்து வந்துட்டேன். நான் வந்து அதில் பொண்ணு பார்த்தாங்க, டாக்டர் பொண்ணு இதெல்லாம் பார்த்தாங்க. அவங்கெல்லாம் பணம் பணம்னு இருக்காங்க, பார்த்துட்டு வேண்டான்ட்டேன். வேண்டாம், ஏன்னா சிக்கலாக போயிடும், ஒரு கல்யாணத்தை பண்ணுவோம், அந்த பொண்ணுக்கு சிக்கலாக போயிடும், நான் வித்ரா பண்ண மாட்டேன், மாற்றிக்க மாட்டேன் வாழ்க்கையை அப்படின்னு திருமணம் வேண்டான்னு சொல்லிட்டேன். குஜராத்தில் போயிருக்கல நிறைய இடதுசாரி வீட்டு பெண்கள்லாம் வருவாங்க வந்து. ஆனால் நான் கராராக இருந்தேன், நான் ஒரு தப்பு பண்ணனா தமிழினத்துக்கு குற்றமாயிடும். எவ்வளோ பேர் சொன்னாங்க, நல்ல நல்ல பொண்ணுங்க வருது என்ன செவ்வன பண்ணிக்கிறேன். வேண்டாம் ஐயா, அதில் நான் தாய் நாவலை பல தடவை படித்து சுருக்கியிருக்கேன். தாய் நாவல்ங்கிறது மார்க்சியம் கார்க்கியிலிருந்து புரட்சிக்கு அது ஒரு உந்துதலாக இருந்ததும்பாங்க. அதில் பாவல்ங்கிற பையனை தான் தாய், அவங்க அம்மா. அவங்க வந்து இந்த புரட்சிகரமான துண்டறிக்கையெல்லாம் இப்போ வந்து சோத்து இதில் வச்சு மில்லுக்குள்ளே முடி கொடுப்பாங்க. அந்த பாவையில் ஒரு பொண்ணு லவ் பண்ணு, கடைசி வரைக்கும் வந்து தோழராக தான் வச்சுருந்தார் லவ் பண்ணல. அந்த இது எனக்குள்ள உறுதியாக இருந்தது. அதாவது நல்ல பெண்கள் வந்தால் கூட சில முயற்சி பண்ணாங்க பெண்கள்லாம், வேண்டான்னு சொல்லிட்டேன், தவிர்த்துட்டேன். இப்போ நீங்கள் முழுக்கையாக நம்மளோட வாழ்க்கையை வந்து முழுமையாக மக்களுக்காக போராடுறதுக்காக செலவிடணும்னு எந்த வயசில் முடிவு பண்ணீங்க? சின்ன வயசுலையே விவேகானந்தர்களில் தரவாக இருப்போங்க, கத்தாழிலாம் எழுதிடுவேன் விவேகானந்தர் இதெல்லாம். இந்த திருக்குறளில் முழுசாக தெரிஞ்சு வச்சுருப்பேன் தரவா, அப்படியே வளர்ந்தேன். அப்புறம் தான் 10-11 படிக்கையில் தான் இடதுசாரி இதெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ இருந்தால் திமுக ஒரு மோசடி கும்பல் புரிஞ்சுட்டேன், ஒழுக்கம் கெட்டது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி 67 தேர்தல் வரையிலாம் பிரச்சாரத்துக்கு போனான் மாணவரா. அப்புறம் புரிஞ்சிடுச்சு, கிட்ட போக போக நாத்தம் தூரிருந்தால் நாத்தம் தெரியாதுல்ல. அப்புறம் அந்த முடிவெடுத்தான் இடதுசாரி கருத்துக்களை உள்வாங்கணும். இடதுசாரி கருத்துக்களை உள்வாங்கி சட்டக்கல்லூரியில் படிக்கலை. அப்போ வந்து என்சிபிஹெச்னு இருக்கல புத்தக கடை, அதெல்லாம் மலிவு விலையில் புத்தகம் கிடைக்கும், மாஸ்கோ எடிஷன். அதெல்லாம் ஆங்கிலம் தமிழ்லாம் வாங்கி நாங்கள் ஒரு 15 பேர் வட்டமாக உட்காந்து சாப்டர் சாப்டராக படிப்போம். நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை படித்தோடையுமே புரிஞ்சு போச்சு, இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி இல்லவே இல்லை
இன்னும் புரிஞ்சு போச்சு எங்களுக்கு. அப்படி தான் நாங்கள் பேசிக்குவோம். அப்போ புது நிலவுன்னு ஒரு பத்திரிக்கை நடத்தணும். சந்திரவெல்லாம் எனக்கு சீனியர். ஏன்னா ரியல் லேட்டாகி வந்தேன் சார். அப்போ நாங்கள் புது நிலவில் எழுதுறத பார்த்துட்டு நக்சல் பாரி இது அப்போ தான் வருது. அவங்கெல்லாம் என் இது என்ன குறிப்பு, நம்மளை மிஞ்சுறானுங்களே அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ வந்து வந்து அவங்க நக்சல் பாரி குறிப்பு வந்து மனிதன் ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தாங்க, கோவீஸ்வரனை போட்டு. அதெல்லாம் அதையெல்லாம் விட ரொம்ப சாப்பிடுவோம் அந்த நேரத்தில். ஏன்னா நான் பிலிட்ஸ் கரண்ட்டு படிப்பேன்ல, கடைசி பக்கத்தில் வந்து பிலிட்ஸில் வந்து கே அப்பாஸ்னு அருமை எழுதுவார். அவர் ஒரு கட்டுரை எழுதுவார், கல்கத்தா சிறையில் நக்சல் பாரி இனத்தை சேர்ந்த மாணவிகள் போராடுறாங்க, எல்லாமே மாசடிக்கிறது. அவங்கள உள்ள வச்சு அவங்களோட பிறப்புறுப்பில்லாம் ராடு செருவிடாங்க. அது மறுபடியும் கைதாகி போன பெண்கள் வெளிவந்து சொன்னாங்க. அதில் தான் கே அப்பாஸ் எழுதிட்டார், நம்ம எடுத்துகிட்டு அழுகணும்னு எழுதுங்க. அப்படி என் நண்பர் வந்து அவர் சால்ப்பாக இருப்பார், பெரியார் இதெல்லாம் படித்தார். அவங்க அப்பா பெரியார் நெருக்கமாக இருந்தார் இளங்கோன். அவர் கொஞ்சம் காலில் பிரச்சனை, கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணி அவர் போயிட்டு கொடுத்தா அவரும் ஆடுவ ஆரம்பிச்சார். அப்போ இந்தியா இருக்கிறதுன்னு எழுதினார். அதை பார்த்து அலண்டுட்டாங்க நக்சல் பாரியில் இருக்கிறவங்கெல்லாம், இவ்வளோ சார்பாக எழுதுகிறாங்களே அப்படின்னு ஒரு நூறு இதழ் வாங்கிட்டு போனாங்க. ஆனால் நாங்கள் தெளிவாக இருந்தோம், நாங்கள் நக்சல் பாரி ஆகலை. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரலாறுகள்லாம் படிச்சிட்டோம். உண்மை என்னென்னா, லெனினுடைய அண்ணன் நரோத்திரிக்கல்னு ஒரு அமைப்பு நடத்தினார். இதே நக்சல் பாரி நக்சல் பாரிக்கு முன்னாடி இதே வேலை தான் பண்ணாங்க, கழுத்து விட்டுறது இதெல்லாம். அதில் ஈஸியாக ஜாராட்சி காலி பண்ணிடுச்சு. அதில் லெனின் கற்றுக்கிட்டார், மாஸ் மூமெண்ட் வேணும், ரெட் ஆர்மி வேணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டார். இங்கே போய் இந்த மசும்தார் வந்து சாரு மசும்தார் தானே, ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு ஐயராக இருக்கும் சிபிஎம்மில். அவங்க எல்லாம் விவசாய அணியை சேர்ந்தவங்க கூட. கனுசன்யால் இருந்தார், அவர் நல்ல மனுஷன். கனுசன்யால் வந்து அப்புறம் இதெல்லாம் நடந்துக்கிட்டது இதெல்லாம் போன உட்பாடு அவர் வந்து ஓப்பனாக வேலை செஞ்சார். செய்யும்போது தேயிலை காடுகளில் பல லட்சம் இளைஞர்கள் வேலை செய்கிறாங்க வெஸ்ட் பெங்கால். அப்போ வந்து தொழிற்சங்கம் கட்டுறதுக்கு எங்கள்கிட்ட வந்து கூட்டிகிட்டு வரோம், நீங்களாம் வகுப்படுக்கணும் வெங்கட்ரமணி நானும் இருந்தோம், ஒரு அரை நாள் பேசணும் வகுப்படுக்கலாம் அப்படின்னா. அப்புறம் ஏதோ காரணத்துக்கு நின்று போச்சு. அப்புறம் நான் வந்து அப்புறம் குஜராத்துக்கு போனேன் 1983. அப்புறம் டெல்லி சுப்ரீம் கோர்ட்டு அது இதெல்லாம் பல இதெல்லாம் பண்ணி அப்புறம் பகவதி கிருஷ்ணயர் எல்லாமே அவர்களுக்கு எங்களையெல்லாம் குடும்ப உறுப்பினருமாங்க பகவதி கிருஷ்ணயர்லாம். அப்படியெல்லாம் ஒரு பரந்த அனுபவம். தலித் பிரச்சனையை தலித்தால் தான் புரிஞ்சிக்க முடியும், தலித்துகளுக்கு ஒரு தலித் தான் உண்மையான போராட்டத்தை நடத்த முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பரவலாக பேசப்படுற ஒரு விஷயம், அது வந்து இதில் உடைபட்டுருக்குது. அது பற்றி உங்களோட கருத்து என்ன? இதுக்கு முன்னாடி போயிடுச்சுங்க, நீ வரலாறு இதானதில்லை. அம்பேத்கருடைய ரெண்டாவது மனைவி ஒரு பிராமண பெண், அவங்க வந்து டாக்டர். 13 வருஷம் முதல் மனைவியிலேருந்து 13 வருஷம் வரைக்கும் அவர் எதையும் நினைக்கல, வேலையாக பார்த்துட்டு இருந்தார். அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் மருந்து சாப்பிட மாட்டார், மருந்து ராத்திரி பூரா படிச்சுட்டு இருப்பார். அதனால் எல்லோருமே அவருக்கு ஒரு துணை வேணும்னு நினைக்கிறாங்க. ஆண்கள் யாருமே யாரையும் ஒத்துக்கல, அவர் ஷார்ப்பாக இல்லை. தலித் இளைஞர்கள் வந்து அப்போ என்ன இருக்குதுன்னா, அப்போ உடம்பு சரியாமல் இருக்குது. இந்த சபிதா டாக்டராக இருக்காங்க, கல்யாணமாக இருக்காங்க, அவங்கள இவருக்கு உதவி செய்கிறதுக்கு தான் அவங்க வந்து போட்டாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கும் வந்து கல்யாணம் பண்ணிட்டா பரவாயில்லைன்றது பல பேர்லாம் கொடுத்தாங்க. வேண்டான்ட்டார் பிராமண பொண்ணு, என்னை வந்து நார் நாராக கிழித்து அம்பலப்படுத்திடுவாங்க, ஆசைப்பட்டேன் அப்படிம்பாங்க, வேண்டவே வேண்டான்ட்டார். இருந்தாலும் அவங்க குடும்பம் மற்ற தலித் குடும்பம்லாம் பேசி, ஐயா நீங்கள் இன்னும் கூடுதல் நாள் இருக்கணும், அவங்க கூட இருந்தாங்களா ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டார். அவர் குழந்தை இல்லை அந்த அம்மாவுக்கு. அப்புறம் அப்பவும் நிறையா செஞ்சார், செஞ்சு செஞ்சு எல்லாம் கொண்டுட்டார். அப்புறம் அவர் படை கட்டினாருங்க, சிவப்பு சட்டை காக்கி ட்ரௌசர் வந்து சமூக சமத்துவ படையினர் அப்படின்னு 4 பைல்வான் இருந்தாங்க நாக்பூரில், 4 பேர்த்து பேர் ராமர். இந்த ராமர்னு எப்படிலாம் பரப்பி விடாமருங்க குடும்ப முறை. அவர் வசந்தமூனுங்கிறவர் தான் தாசில்தார் தலித், அவர் தான் அம்பேத்கர் அணி, அவரே கட்டினார். அம்பேத்கர் அணியில் நல்ல தோழர்கள் முன்னாடி இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் சேர்ந்து கட்டினாங்க. இவர் ரவுண்டு நடிச்சுட்டே இருப்பார் இல்லைங்க, கட்டினாங்க. அவ்வளவு வந்து டிசிப்ளினாக இருந்தாங்க. நீங்கள் அதை படிச்சுக்கிதான், அந்த வசந்தமோனுடைய ஒரு தலித்திலமிருந்துன்னு நூல் ஆங்கிலப்படுத்தினத தமிழ் படுத்தியிருந்தாங்க. வசந்தமோன் சொல்கிறாரு, நான் சிறு வயதிலேயே வந்து அந்த புத்த நெறிகளை கற்றுக்கொண்டோம். அப்போ
எங்களுடைய பகுதியில் அம்மா வந்து ஆன்மீகவாதி ரொம்ப இதாக இருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது இந்த மூட நம்பிக்கைன்னா அவங்களே சொல்லுவாங்க இது மூட நம்பிக்கை, நம்ம சாமி சொல்லி இது பண்ணிட்டான்னு விளக்கி வச்சுருவாங்க. வந்து அப்போ என்ன, இந்த பகுதியில் எல்லாமே வந்து பிள்ளையார தூக்கி போட்டாங்க வீடுகளிலிருந்து, பிள்ளையார் இதெல்லாம் கலந்துக்கல, அப்படியே அப்படியே பக்தி வந்து புத்தத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ வந்து பெரிய இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க நாலு பயில்வானும் 5 வயதில் இருக்கிற ஆண் பெண் பிள்ளைகள்லேருந்து 60 வயசுக்கு வரைக்கும் பயிற்சி கொடுத்தாங்க. பயிற்சி கொடுத்தாங்கன்னா அன்றைக்கி வந்து பிஸ்டல் பயிற்சி தவிர எல்லா பயிற்சியும் கொடுத்தாங்க. கொடுத்து ரொம்ப வலுவாக வச்சுருந்தாங்க. இந்த ஆர்எஸ்எஸ்க்கு வர பாப்பானுங்களுக்கு தாங்கலை. ஏன்னா ஆர்எஸ்எஸ் பிறப்பிடமே நாக்பூர் தான், இப்போ தலைமையிடமும் நாக்பூர் தான். அதில் அவர் என்ன பண்ணுறாங்க, அந்த ராமதாஸ் எல்லா சாதியும் சேர்த்தாரில்ல சரித்திரங்களுக்கு எதிராக, அது நான் ராமதாஸ் எனக்கு நல்ல நண்பருங்க, நான் என்னை கண்ட ஓடியாந்துருவார் முன்னாடிலாம் அங்கே சின்ன இடத்துக்கு போவேன். அப்புறம் அவர் நான் நாத்த அரசியல் இதெல்லாம் பண்ணி அப்புறம் விரட்டி விட்டேன். வந்து அதில் என்ன ஆகுதுன்னா தலித் பகுதியில் இறங்கி தாக்குதல் செய்யணும்னு அரசு தலைமையில் திட்டமிடுறாங்க. அது கணி வந்து வந்துடுது இவங்களுக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க, நல்ல மிளகா காரம் உள்ள மிளகா தூளா எல்லா வீடுகளையும் கொடுத்துட்றாங்க. அப்புறம் தலித் பெண்கள்கிட்ட தகரத்தை கொடுத்து காய்ச்சி ஷார்பன் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஆயுதம் பண்ணிக்கிறாங்க. இது நடந்ததுங்க, எந்த கம்யூனிஸ்ட் கட்சி இதை நடத்தலை. வந்து அது சிவப்பு சட்டை அதில் எழுதுகிறாரு, பையன்கிட்ட சிவப்பு சட்டை இருக்காது, வெள்ளை சட்டையில் இந்த சிவப்பு சாயத்தை முக்கி எடுத்துக்குவாங்க. சில பையங்க வந்து ஓட்டச்சட்டை ட்ரெஸ்லாம் போட்டு வருவாங்கள்ல, அப்படிலாம் இருந்திருக்கு. வசந்த மூனுக்கு வந்து கொஞ்சம் ஏழை குடும்பம், அதில் வந்து பணக்கார டாக்டர் வீட்டு பையங்கள்லாம் இருந்தாங்க. அப்போ வாத்தியார் நல்லா பிடிப்பார், வாத்தியார் சொல்கிறாரு, நீங்கள் அப்பா கிட்ட கூட்டிகிட்டு போய் இவருக்கு 2 சட்டை கொடுனா பழைய துணி அவங்க கொடுக்கவே மாட்டான், புதுசாக தைச்சு கொடுத்தாங்க, நல்ல பண்பில்ல அப்படியெல்லாம் வசந்த மூன் வளர்ந்தார். வளர்ந்து வந்த பிற்பாடு தான் அப்புறம் வசந்த மூன் தான் வந்து எல்லா வால்யூமும் தொகுத்தார். அம்பேத்கருடைய சொற்பொழிவுகள் எழுத்துக்கள் மொதல் வால்யூமை தொகுத்தோன்னுமே பாப்பானுங்களாலும்ட்டாங்க. அவர் மேலே பொய் புகார் போட்டு டிசைன் பண்ணிட்டாங்க. அப்போ கேஆர் நாராயணுக்கு தெரிஞ்சு ஒரு ஆர்டர் போட வச்சார், இந்த வால்யூமெல்லாம் முடித்த பிற்பாடு தான் அவருக்கு ரிட்டையர்மெண்ட். 18 வால்யூம் தொகுத்தார், அது எல்லா இந்தி மொழியிலையும் வந்துடுச்சு. அதுதான் இன்றைக்கி வலு. ஆனால் அவர் எழுதுகிறாருங்க, வந்து நான் படிக்க வைத்தேன் நிறைய எழுதலை, வந்து பதவி வாங்கி கொடுத்தேன், இந்த கிராமத்து கை நாட்டுகளுக்கு கொஞ்சம் வேலை செய்வான்னு பார்த்தேன், எல்லாத்தையும் விட்டு ஓடிட்டாங்க, இதை குறித்து வையப்பா அப்படிங்கிறாரு அவருடைய செயலாளர்கிட்ட. வர்ற காலத்திலேயாவது ஐயா இப்படி தடுமாறுனாருன்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்கன்னாரு. ரொம்ப ஐயா ஐயா இப்போ அதை விட மோசமாகிடுச்சு. அவங்க பையனுக்கு கண்டிக்கிறாரு, அவருடைய கரஸ்பாண்டன்ஸை ஒரு நூலாக போட்டிருக்காங்க, கடைசி இது அது தட்டச்சு செய்யப்படுது டெல்லியிலேருந்து. என்னன்னு நீ வந்து மோசமான பையனாக இருக்கிற அம்பேத்கர் எழுதுகிறார் எழுதுகிறார் பையனுக்கு தட்டச்சு அவரே பண்ணார். அப்போ மோசமான பையனாக இருக்கிற, நம்ம அச்சகம் பொதுவானது, நம்ம வீட்டு அச்சகம் அல்ல, நீ அதில் கணக்கு வைக்க மாட்டேங்கிற, எல்லாம் புகார் வருது, நான் வருவதற்குள் சரியாக கணக்கு வச்சுக்கலாம், வந்தோன்னு வழக்கு போட்டுருவேன் எழுதியிருக்காருங்க. அப்போ இதையெல்லாம் படிக்கும்போது நம்மும் கொஞ்சம் உருவாகிறோம்ல, அது பயிற்சியாக இருக்குல்ல, அப்படி எல்லாமே உள்வாங்கி வாங்கி தான். சனாதன எதிர்ப்பு ஒரு மாநாடு நடத்துகிறாரு, தொடர்ந்து இப்போ மனுதர்ம பிரச்சனைகளில் முன்னாடி நின்று மனுதர்மம் இப்படி தான் சொல்லியிருக்குது, எல்லாரையும் இழிவுபடுத்துது அப்படின்னு பல கட்ட போராட்டங்களை வந்து பார்த்துட்ருக்கிறாரு. எங்களை போன்ற இளைய தலைமுறைக்கு அவருடைய போராட்டங்கள்லாம் ஒரு முக்கிய அம்சமாக இருக்குது நாங்கள் பார்க்குறதுல. இல்லை அது ஒரு நாடகங்க, எங்க முழு நேரமாக பொய் சொல்லிட்டு இருந்து சமூகத்தில் வாழ முடியாதுங்க, 2 நல்ல காரியம் பண்ணமுல்ல, இயல்பானதல்ல அதை பண்ணிட்டுருக்காரு. அப்போ வந்து எப்படி வந்து அந்த வழக்குகளை இவர்களுடைய கட்சி எல்லாமே வீணடிச்சு 2 வழக்கு சொல்கிற மாதிரி, சென்னகரை மட்டும் ரெட்டக்கொலை கொடூரமாக பண்ணாங்க. அதில் வந்து தலித் மக்கள் கோயில் நிலத்தை முத முதன்னு கல்லர்களோட போய் நின்று இது கேட்க போகிறாங்க. அதில் என்ன, பல்லர் சமூகத்தை சேர்ந்த அதிகாரி வர்றார், ஏப்பா நீங்களும் வாங்கப்பா அப்படிங்கிறாங்க, கொஞ்சம் பணம் சேர்த்து பண்ணி கல்லரெலாம் எந்திரிச்சு போயிடறாங்க, எங்களுக்கு சமமாக வந்து கேட்கலாமா. அதில் தான் கல்லர்கள்லேருந்து வெட்டி வந்து 2 பேர்த்தை கொன்னுறாங்க. அந்த வழக்கை கரூரில் மாற்றி 26 பேர்த்துக்கு ஆயுள் தண்டனை வாங்கணும். அதில் இவங்களுடைய நீங்கள் தான் நடத்துனீங்க, அதில் நான் வந்து ட்ரையல் நடத்த மாட்டேன். அதில் ட்ரையல் நடத்தி பழக்கப்பட்டவங்களை போட்டு ஆனால் அவங்களை கண்காணிப்பேன், அவங்களோட அதிகம் படிச்சிருவேன், கொஞ்சம் திசை மாறினாங்கன்னா டக்குன்னு நிறுத்திடுவேன், அதுக்காக நம்ம ரொம்ப இதாக இருப்பேன்.
அதில் பாப்பா மோகன்னு சிபிஐ லாயர், அவர் தான் இதை நடத்திட்டுருக்காரு. இப்போ இந்த இது கோவிட ராஜ் இருக்குல்ல, இப்போ இன்றைக்கி தான் கடைசி நாள் ஆர்குமெண்ட் வரும், அது ரொம்ப திறமையாக நடத்துவார். அவரை ஸ்பெஷல் பிபிஐ போட்டு கரூர் நடத்தணும். அதில் சாட்சி வந்து இருந்தால் என்னென்னா, அவன் பேர் வந்து சக்திவேல் ஆற்றல் அரசன் மாற்றிக்கிட்டான். அந்த 5000 பேர் பேரை மாற்றினாங்கல்ல, அப்புறம் கொஞ்சம் மூலதனமாக சுற்றுவான், என்கிட்ட ரொம்ப மரியாதையாக இருப்பான். அவன் சாட்சி, அப்போ கொஞ்சம் கெட்டு போயிட்டாங்க எல்லாம் குண்டையில். அப்போ நான் சாட்சி வரானோடனே நான் போய் வழக்கறிஞர் சங்க ரூமில் உட்காந்துக்கிட்டேன். இப்போ இவர் தான் நடத்துகிறார், இவருக்கு அவரை தெரியாது. சக்திவேல் சக்திவேலுக்கு பையங்க தான் ரூம் போட்டு கொடுக்குறாங்க. போகிறாங்க சம்மன் நடிச்சுட்டு, போன உடனே இவர்கிட்ட பேசலை, அவரும் நடந்து பேசலை, போய் பேசுகிறோம்ல அவர்கிட்ட ஸ்பெசிஃபிக்கிட்ட பேசுனா தானே எப்படி சொல்கிறதுக்கு தெரியும். போய் கூட்டு இருக்காங்க. அவர் என்ன பண்ணுறாரு, இவர் போட்ட கையெழுத்தை காமிச்சு இது உங்கள் கையெழுத்தாங்கிறார், அப்படி செய்யணும் ஆமாங்கிறார். அப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு விட்டார். அப்போ அக்யூசரை அட்வொகேட்டு என்னன்னு கேட்குறாரு, ஏங்க வந்து எந்த இடத்துலங்க வச்சு போட்டீங்க? காவல் நிலையத்தில் வச்சு போட்டோம். அது சட்டம் என்னென்னா, எங்கே பெண்ணம் கிடக்கிறதோ அங்கே பிணப்பரிசோதனை நடக்கணும். எந்த திசையில் கிடந்தது, எப்படியெல்லாம் காயங்கள் இருக்குது, பஞ்சாயத்தாருன்னு கையில் போடுவாங்க. காலி பண்ணிட்டாங்க, நான் போலீஸ் சேர்த்துலாம் வச்சு போட்டேன். அடுத்த கேள்வி, பிணத்தை பார்த்தீங்களா? பிணத்தை எங்கே பார்த்தோம்? பிணத்தை பார்த்தேன். பிணத்தை எங்கே பார்த்தோம்? அடிச்சு விட்றாங்க. வந்து போயிட்டார் வழக்கறிஞர். அப்புறம் அவர் திருமாவளவனுக்கு ஃபோன் அடித்து, கேஸ் தோற்றுதுன்னா உங்கள் கட்சியில் தான் தோக்க போகுது அப்படின்னாரு. அப்புறம் நான் வந்தேன், அழுகிற மாதிரி ஆகிட்டார். அப்புறம் விழுந்த தோழர் நல்ல நீதிபதி, தண்டனை தான், ஆயுள் தண்டனை 26 பேருக்கு, இது ஒன்றும் பெரிய இதில். அதே மாதிரி 26 பேருக்கும் ஆயுள் தண்டனை. இது ஒரு வழக்கு இல்லை. இன்னொரு சிறு வந்து அவங்க கட்சியிலே இருக்கார் சுரேஷ்னு, காலேஜில் படித்தா. நான் தான் அவனெல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணேன். அப்புறம் வந்து போய் என்ரோல் பண்ணி வைக்கலன்னு தள்ளிப்பட ஆரம்பிச்சிட்டான். அவங்க மனைவி வாத்தியார், ரெண்டு பெண்கள், ஒரு பெண் குழந்த, ஒரு பையன். அவனை ப்ளஸ் டூ படிக்கையில் அடிச்சிட்டாங்க தலையில். அது முதல் தாக்குதல் கலரில் காயம். அது எஃப்ஐஆர் போட்டு ரொம்ப காலமாக கிடந்து போச்சு. அப்புறம் கடைசியில் வந்தது. அதில் அவருக்கு ஸ்பெஷல் பிபியாக நம்ம வந்து இவர் இந்த மதுரையில் இருக்கார் வந்து பகத்சிங். அதில் வந்து இவன் பிரட்டிஷாட்சியாகவே ஆகிட்டாங்க. அதில் இருக்கிற கட்சிக்கு சேர்ந்தவன் கலாமடா பண்ணி பண்ணி பிரட்டிஷாட்சி ஆகிட்டான். இருந்தாலும் கைஸ் ஜெயிச்சு கன்விஷன் கொடுத்தாங்க. அப்படி இது இது எடுத்திங்கன்னா நாத்தம் பயங்கரமாக இருக்கும். ஒவ்வொரு இதுலேயும் நாத்தம் தான். இந்த ஆளுக்கு தெளிவாக சொல்கிறேன், இது கேளு, எனக்கு தூரத்து உறவு. நாமக்கல் பக்கத்தில் வந்து பாவை என்ஜினியரிங் நடந்துட்டுருக்கும். அதில் இந்த இந்த சாமியார் இருந்தான்ல, நித்யானந்தா, நிறையா பணம் இல்லை, அவங்களுக்கு கொண்டு நிதி கொடுத்துட்டு அங்கேயே தங்கியிருந்தான். பத்திரிகையில் பெண்கள் சப்ளை ஆகுதுன்னு எழுதிவிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. ஓடி போயிட்டு நான் வந்து வட்டி இல்லாமல் கொடுத்துருந்தேன், ஆனால் நேரு ஏராளமாக கிடந்ததுங்க இவங்களுக்கு கொடுத்துட்டான். அவரும் பணக்காரர் தான், சேர்மன். அவங்க பொண்ணு ஆர்டிகல்ச்சரில் படிச்சு, அதில் தலித் பையன் இருந்து போயிட்டான். முதல்ல ரெண்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க, ரெண்டாவது மணி படிக்க விடுறாங்க, போயிட்டாங்க கிடைக்கல. வந்து திமுக முன்னணியில் இருக்கிற ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து ஸ்டார் ஹோட்டலில் திருமாவளவனோட ரூம் போட்டு பையனையும் பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்து சூட்கேஸில் கரன்சி நோட்டை வச்சு பையனுக்கு கொடுத்து, வேணாம் பல்லவெல்லாம் வேண்டாம், அம்பேத்கர் மாதிரி படிப்பா அப்படின்னு சொல்லி சூட்கேஸ் கொடுத்துட்டு பொண்ணை அப்பாவோட சொன்னால் அவங்க அமெரிக்கா அமைச்சு படிக்க வச்சாங்க. இது வெளியில் தெரியாது. வந்து ராமதாஸ் அப்போ கொஞ்சம் வேகமாக பேசிகிட்டு இருந்தார், அவருக்கு யாரோ போய் சொல்லிட்டாங்க. அது பெருசாக சொன்னார், திருமாவளவன் ஒரு லட்ச லட்சமாக வாங்கிட்டு கத்திரிச்சு விட்டாருன்னு. அதோடனே என்ன கேட்டாங்க, நான் நாமக்கலுக்கானல, என்னங்க எப்படி சொல்கிறாங்க நாமக்கல் இது நடந்ததுன்னு தெரியாது. அப்புறம் நான் அங்கே எங்கள் வீட்டில் கேட்டேன், ஐயோ அது நமக்கு தூரத்துறவு விசாரி அப்படின்னாங்க. அப்புறம் எங்கள் சொந்தக்கார பையன் வந்து பஞ்சாயத்து பிரசிடண்டு, நீங்கள் அவங்க ஏதாவது கட்டடம் கட்டுறதுன்னா வந்து பஞ்சாயத்து தீர்மானம் போட்டு கொடுக்கணும் அந்த கல்லூரிக்கு. அப்போ அவனுக்கு சுரேஷன் இருக்காப்ல, ஃபோன் அடித்தேன். இப்போ வந்து மாமா சேர்மன் கூப்பிட்டாரு, நான் கிளம்பிட்டுருக்கேன். இந்த சேர்மனை தவிர குடும்பம் எல்லாமே எப்படி நடந்தது இந்த இதெல்லாம் பேரம், லட்சம் இல்லை மாமா 4 கோடி அப்படின்னா, 1 கோடி திருமாவளவனுக்கு, 2 கோடி 2 ஆளுகளுக்கு, 1 கோடி மற்ற செலவு, இப்படி தான் நடந்தது, நான் நேரில் வரேன் மாமா அப்படின்னா. அப்புறம் நான் போய் நிறையா உறவினர்கள்லாம் விசாரித்தேன், எல்லாம் உண்மை.
அப்புறம் வந்து நான் சில துண்டறிக்கையிலாம் போட்டேன், போட்டு அப்படியே விட்டாச்சு. ஏன்னா ஒரு பெண் வந்து அப்புறம் அந்த பொண்ணுக்கு திருமணம் பண்ணாங்க, ஏராளமாக செலவு பண்ணி திருமணம் செய்ய போட்டு. சரி, அது எதுக்கு இதெல்லாம் அது வந்து அடிச்சுட்டு. ஆனால் அதுதான் உண்மை. இப்படி இந்த எவிடன்ஸ் கதிர்க்கார்ல ரெண்டு பேரும் சேர்ந்து கோடி கோடியாக சம்பாரிச்சாங்க கட்டமைச்சத்தில் திருமணம். இவங்களை என்ன அறிகாத இருக்குது? இப்போ என்னை தவிர யாரும் சொல்ல மாட்டாங்க, தெரியும். நான் சொல்கிற கடமை இருக்குது, எனக்கு அந்த பின்னணி இருக்குது. அதனால் சொல்லி அவங்களோட திருந்துன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் விடும் பெரிய வாழ்க்கை இன்னமேல் வாழ முடியாது. வரக்கூடிய நாடுகள் மிக மிக சூடேறிடும், தப்ப முடியாது. யாரும் சும்மா ஏதோ கிடக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ இந்த கட்சியெல்லாம் காணாது போயிருக்கு. ஆறு மாதம் சேக்குவாராக்கள் நிறைய உருவாகிடுவாங்க, புதிய அம்பேத்கர்கள் வருவாங்க, புதிய கார்ல் மார்க்ஸ் வருவாங்க. அதனால் வந்து அதை சூடு ஏற்றுது இந்த தீர்ப்பு. இதுவரை தீர்ப்புல அதனால் நல்ல விடிவு காலத்துக்கு. அதனால தான் நான் உண்மையை சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ கூட எனக்கு வருத்தம் இருக்குது. நம்மளோட பழங்களுக்கு வீணாக போகிறாங்களே, வீணாக போயிட்டு இருக்காங்களே, பந்தயம் கட்டுறாங்களே வீணாக போகிறேன்னு, அதுல தப்பவே முடியாதுல்ல. இந்த கண்ணகி முருகேசன் ஆணவ படுகொலையோட தீர்ப்பில் நீதிபதி உத்தமராஜா அவர்கள் வந்து ஒரு வார்த்தையை வந்து குறிப்பிட்டிருந்தார், தமிழக வரலாற்றில் கண்ணகி எரித்ததாகவே இருக்கட்டும் அப்படின்ற ஒரு புகழ் வாய்ந்த ஒரு வரிகளை வந்து மேற்கோளாக காட்டியிருந்தார். அது அந்த தீர்ப்போட அந்த தீர்ப்பு குறித்து உங்களோட கருத்துக்கள் சார்? இல்லை, எனக்கு வந்து தூக்கு தண்டனையில் உடன்பாடு இல்லை. ஏன்னா அது ஒருவருக்கு உள்ள, அதாவது கண்ணகியுடைய அண்ணா தான், கண்ணகி அண்ணா அதிகம் படிக்கல, மருதுபாண்டி அதிகம் படிக்கல. இவங்க ரெண்டு பேர் குடும்பமும் 5000 கைமாத்து எல்லாம் பண்ணிக்குவாங்க. வந்து கண்ணகிக்கு அறிமுகப்படுத்துகிறதே அண்ணன் தான். அது வந்து பிகாம் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் பண்ணிகிட்டு இருந்து அப்போ ஒரு என்ஜினியர் பையனில் வேலையில் இருக்கார். அது ஒரு ஈர்ப்பு இருக்குல்ல, பையனும் நல்லா இருக்கிறான். அந்த இதில் தான் அவங்க லவ் பண்ணி அந்த பொண்ணு தான், டேய் முருகேசா உன்ன லவ் பண்ணுறண்டா, ஏன்டா பேச மாட்டேங்கிற அப்படி சொல்லி சொல்லியே அவனை கூட்டிகிட்டு போய் பதிவு திருமணம் பண்ணிச்சு அந்த பொண்ணு. அப்புறம் வந்து வீட்டு விட்டு கூட்டிகிட்டு போய் இதில் சித்தப்பா மாமனார் வீடு, அது வந்து நாயுடுங்க, அவங்க நாயுடுல எவ்வளவு அருமையாக இன்றைக்கி வாழ்ந்து காட்டுறாங்க. சித்தப்பாவுக்கு தெரியவே தெரியாது பாவம். பாருங்க, ஒரு அப்பாவி வந்து 10,000 கொடுத்துருக்குன்னு சொன்னோடனே சித்தப்பாவுக்கு வந்துடுறான், கண்ணை கூடி அங்கே விட்டுவிட்டு. அதில் தான் எல்லாம் மாட்டியது ஆயிடுச்சு வந்து. ஆனால் காட்டு மிராண்டித்தனம் இல்லை இந்த காலகட்டத்தில். இப்போ நான் சொன்னேன் அந்த பாப்பா மகனுக்கு பேசினார், நான் அப்போ வந்து 25 வயசு இளைஞனாகிவிட்டேன், அந்த தீர்ப்பு என்னுடைய வயதை மாற்றி விட்டது அப்படின்னு சொன்னேன். இதில் என்னன்னா, மேல்முறையீட்டில் வந்து தமிழக அரசு கவனமாக இருக்கணும் மேல்முறையீடு போகும் பொழுது. தமிழக அரசுங்கிறது யாருங்க? தமிழக அரசுங்கிறது யார்? திமுக அரசு. இதே காலி பண்ணாங்கல்ல, அவர் திமுக காரருங்க, முருகேசன் மேலவளவில் போய் கலெக்டர் நீங்கள் தான் நிற்கணும்னு சொல்கிறாரு. பஞ்சாயத்து சட்டத்தை திருத்தினாங்க, தலித்துகளுக்கு பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்தது. அவர் பயந்துட்டார், கொண்டு விடுவாங்கள்ல, போய் கருணாநிதி அழுகிறாரு. கருணாநிதி சட்டி கொடுத்து, எப்போ நம்ம ஆட்சியப்பா, நம்ம ஆட்சின்னு அதுக்கு பொது அந்த ஆள் இல்லாமல் திருமாவளவங்கிறது தான் வந்து. அப்புறம் வந்து இருந்தார், முதல்ல தேர்தல் நடக்கலையே பெட்டியெல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு போயிடறாங்க முதல் ரவுண்டு. அப்போ போலீஸ் குறைச்சல், அப்புறம் ஆவுண்டு போலீஸெல்லாம் வந்த முற்பட அவங்க ஓட்டு போடவே வரல. அப்புறம் வந்து முருகேசன் ஒரு மூக்கன் இப்படி வைஸ் பிரசிடண்ட் இப்படி தேர்ந்ததுக்கு 6 கரெக்டாகி வந்து சரி பண்ணி பஸ்ஸில் ஏறி வீச்சரோட வந்து கொள்கிறாங்க. திமுக இந்த வழக்கு தோக்கடிக்கிறதுக்கு என்னென்னமோ படிச்சுங்க. திமுக வந்து நீங்கள் தலித்து பக்கம் நிற்கவே அதில், அது ஆதிக்க சாதியினுடைய கட்சி. அதை விட அண்ணா திமுக முக்குளத்தோர் கட்சி தானே, கம்யூனிஸ்ட். இப்போ இந்த 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 தீர்ப்பில் மேல்முறையீடு பாதிக்க, மேல்முறையீடு செய்வாங்க அவங்க. இன்னொரு இது ஆட்டோமேட்டிக்காக இந்த வந்து ஒருத்தருக்கு தானே தூக்கு தண்டனை தன்னையுடைய ஆட்டோமேட்டிக்காக சுப்ரீம் ஹைகோர்ட்டுக்கு போயிடும். ஹைகோர்ட்டு ரெஃபர் ட்ரையல் எடுத்துக்குவாங்க, அது அவங்க கன்ஃபார்ம் பண்ணால் தான் தூக்கு கன்ஃபார்ம் ஆகும். அவங்க வந்து ஆயில் ஆக்கலாம், அதிகமாக ஆயில் ஆக்கிடுவாங்க. நாங்கள் கூட ஆரிமண்டில் சொன்னேன், ஐயா மேலவளவில் கூட நாங்கள் தூக்கு தண்டனை கேட்கல, ஒரு 4 வேளை தூக்குறதுனால ஜாதி ஒழிஞ்சிடாது, அவங்களையெல்லாம் மனிதர்களாக்குவோம், அந்த வேலையை தான் செய்கிறோன்னு வச்சுட்டு சொன்னேன். அவர் வந்து அவர் செஞ்சதும் ஒரு இது பரபரப்பாகுதில்ல, தூக்கு தண்டனை தூக்கு தண்டனைன்னு அது ஆயுள் தண்டனை ஆகிடும்.
வந்து அதனால் அவருடைய தீர்ப்பு ரொம்ப அருமையாக செஞ்சுருக்கார். அதில் நாங்கள் சொல்கிறது எல்லாம் அப்படி ஏற்றுக்கிட்டார். ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு அவர் நல்லா பேசினாருங்க. ஐயாசாமி வந்து அதாவது கடைசி இதில் அக்யூஸ்ட கேட்பாங்க, அந்த உங்கள் மேலே இந்த சாட்சியெல்லாம் இப்படி சொல்லியிருக்குது பதில் என்னன்னு இவர் அருமையாக சொல்கிறார். ஐயா முழுக்க முழுக்க நான் நிறப்படாது, மரத்தில் கட்டி வச்சிருந்தா ஊற்றிக்கிட்டு எங்கள் தலையில் கட்டிருந்தார். அதே மாதிரி குணசேரணும், குணசேரம் இல்லை இல்லைன்னு தலையாட்டுறாங்க. இல்லை இல்லைங்கிறான். ஐயா பார்த்தீங்களா, இல்லை இல்லையே வேணாம் சொல்லுவானா, ஏன்னா அங்கே போய் வாழணும், அதனால் அவர் பயப்படுறாரு அப்படின்னா. அதையெல்லாம் அதாவது உணர்வு ரீதியாக சொல்கிறாங்கல்ல கோர்ட்டில், நேரில் பார்க்குற ஜட்ஜுக்கு அது புரிஞ்சிருக்கல, அதனால் அவையில் விடுதலை பண்ணார் நல்லா. இப்போ உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வரும்பொழுதும் திமுக வந்து சரியாக நடந்துக்காது, நடந்துக்காதுங்க தான் வரலாறு. நீங்கள் மீண்டும் வந்து அதில் ஸ்ட்ராங்காக போராடு. ஆமாம்மா, இப்போ நாங்கள் ஒரு பெரிய பட்டாலியில் வந்துட்டோம்ல, இப்போ இப்போ எனக்கு வயசு 25 ஆயிடுச்சு, அப்படி நிறைய பேருக்கு வயசு குறைஞ்சிருச்சு. நன்றி சார், நல்லது.